ஓகே. ஸோ நைன்த் நைன்த் சாப்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். இது முடிச்சிட்டோம்ல, மின்டோ மார்லி ரிஃபார்ம் முடிச்சிட்டோம்ல, எல்லாமே இல்லை முடிச்சிட்டோம்ல. அடுத்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்துடலாம். ஓகே. ஸோ 1907 டு 1917 வரைக்கும் இவங்களோட ஆதிக்கம் இருந்திருக்கு சரிங்களா. ஸோ ரெவல்யூஷன்னா புரட்சிகரமான ஐடியாஸ். எப்படி, எங்க புரட்சிகரமான ஐடியாஸ் வந்து வந்துச்சு? ஐடியாஸ் என்ன ஐடியாஸ் புரட்சிகரமான ஐடியாஸ்னா, கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம்ல ரெவல்யூஷனரி ஐடியாஸ்ன்னு சொல்லி தனியாக கொடுத்தாங்கல்ல, பிரெஞ்சிலிருந்து எடுத்திருப்பாங்க. என்னலாம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அப்புறம் வந்து பிரியம்பல்ல, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, அதுல வந்து புரட்சினால வந்தது தான். ஸோ அந்த தாக்கம் தான் இங்கேயும் வருது உங்களுக்கு, அந்த காலத்துல நடந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து உண்டான விஷயங்கள்லாம் நிறைய வருது சரிங்களா. ரெவல்யூஷன் ஆக்டிவிட்டிஸ் விதின் இந்தியா, இந்தியாக்குள்ள என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன் டிட் நாட் ஃபைண்ட் இட் ப்ராக்டிக்கல் அட் ஸ்டேஜ் டு கிரியேட் எ வயலண்ட் மாஸ் ரெவல்யூஷன் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஆர் சப்வெர்ட் த லாயல்டிஸ் ஆஃப் ஆர்மி. மற்ற நாடுகளை காட்டிலும் இந்திய நாட்டில் வந்து யாரும் படிக்க மாட்டாங்க, கூப்பிட்டோன்னே யாரும் வந்துட மாட்டாங்க. எல்லாம் வந்து ஏழைக எல்லாமே வந்து படிக்காதவங்க, இவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடியாலஜி பரக்கப்படுக்கணும்னா ஒரு மீடியமே இல்லை சரிங்களா. ஸோ அந்த அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து என்னது ஆர்மிக்கு லோயலாக தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ கேஸ்ட்டை தாண்டி ஆர்மியில் வந்து கொஞ்சம் நல்லா மதிக்கிறதுனால நிறைய இந்தியர்கள் வந்து அவங்களுக்காக போராடுறாங்க, அவங்களுக்காக இது பண்ணுறாங்க சரிங்களா. வெள்ளக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி வர்றதே அப்படி தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. இன்ஸ்டெட் தே ஆப்டட் டு ஃபாலோ ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ரஷ்யன் நிஹிலிஸ்ட் ஒரு ஐரிஷ் நேஷனலிஸ்ட் சரிங்களா. ஸோ அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் வந்து கம்யூனிசம் மாதிரி நிஹிலிசம் சொல்லிட்டு ஒரு தத்துவம்லாம் இருக்கு, எப்படி வந்து புரட்சியை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆர்கனைசிங் அசாசினேஷன் ஆஃப் அன்பாப்புலர் ஆஃபீஷியல்ஸ், யாருன்னே தெரியாது, சும்மா அவங்க ஆஃபீஸரா இருப்பாங்க அவங்கள வந்து போட்டு தள்ளுறது. ஆஃப் ட்ரையட்டர்ஸ் அண்ட் இன்ஃபார்மர்ஸ் அமாங் த ரெவல்யூஷனரிஸ் தெம்செல்ஸ் சரிங்களா. அவங்களை யார் யார் போட்டு தராங்களோ இன்ஃபார்மர்ஸ் அவங்களையும் போட்டு தள்ளுறது சரிங்களா. கண்டக்டிங் ஸ்வதேசி டயகாட்ஸ், ஸ்வதேசினா வந்து ஒரு இடத்துல போய் ரைட் பண்ணி அங்க இருக்க காசு எடுத்து அது மூலியமா ஃபண்டு பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக சரிங்களா. டு ரைஸ் ஃபண்ட் ஃபார் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் சரிங்களா. ட்யூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆர்கனைசிங் மிலிட்டரி கான்ஸ்பிரசிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹெல்ப் ஃப்ரம் த எனிமிஸ் ஆஃப் பிரிட்டன், அதே மாதிரி பெரிய பிளான்லாம் போடுறது சரிங்களா. பிரிட்டனோட எனிமிகிட்ட எல்லாம் பேசுறது, எப்பயாச்சும் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இது கான்ஸ்பிரசி எல்லாம் பண்றது. த ஐடியா வாஸ் டு ஸ்ட்ரைக் டெரர் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த ரூலர் சரிங்களா. அவங்களை வந்து ஜெர்க் பண்ற மாதிரி, அவங்கள வந்து நடுநடுங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கு. அரோஸ் த பீப்புள் அண்ட் ரிமூவ் த ஃபியர் ஆஃப் அத்தாரிட்டி ஃப்ரம் தேர் மவுண்ட்ஸ் சரிங்களா. அவங்க மைண்ட்ஸ்லேருந்து அந்த ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணும், பயத்திலிருந்து ரிமூவ் பண்ணும் பீப்புளோட இருந்து. த ரெவல்யூஷனரி இன்டென்ட் டு இன்ஸ்பயர் த பீப்புள் பை அப்பீலிங் தேர் பேட்ரியாட்டிசம் எஸ்பெஷலி ஐடியலிஸ்டிக் ஆஃப் வியூ சரிங்களா. ஸோ நாடு இந்தியா உள்ள வாங்க, இந்தியான்னு ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து இளைஞர்கள்ட்ட வந்து அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா. ஸோ இவங்க வந்து ரஷ்யா இந்த மாதிரி ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து என்னது சாதாரண சின்ன சின்ன ஆஃபீஷியல்ஸை சுட்டுக் கொள்வது, அப்புறம் வந்து இன்ஃபார்மர்ஸை போட்டு தள்ளுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இது பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1879ல் பர்சனாலிட்டி வாசுதேவ் பல்வந்த் பாக்டே மகாராஷ்டிரா, ராமோசி பெசன்ட் ஃபோர்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணுறாரு. எய்ம் டு ரைட் த கண்ட்ரி ஆஃப் த பிரிட்டிஷ் பை இன்ஸ்டிகேட்டிங் ஆர்ம் ரெவல் சரிங்களா. ஆயுதமின்றி போராடி போராடி பிரிட்டிஷ்காரங்க வெளியே துரத்தி வருது. இட் ஹோப் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டி த்ரூ டக்காயிட் பட் சர்ப்ரைஸ் கவர்மெண்ட். டக்காயிட்ஸ் தான் வந்து கொள்ளையடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்கன்னா ஃபண்ட் வேணும்ல, துப்பாக்கி வேணும் ஃபண்ட் வேணும், பேம்ப்ளெட்ஸ் அடிக்கணும் ஃபண்ட் வேணும், எல்லாத்துக்கும் ஃபண்ட் வேணும்ல. அந்த ஃபண்டுக்கு என்ன செய்வாங்க, ஜமீன்தார்கிட்ட போய் வந்து திருடுறது, அதான் டக்காயிட்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்து 1890ஸ்ல திலக் மகாராஷ்டிராவில் ஈ ப்ரொவைட் மிலிட்டன் நேஷனலிசம் த்ரூ ஹிஸ் ஜேர்னல்ஸ், அவரோட எழுத்துக்கள் மூலியமாக. கேசரி இன் மகாராட்டா சரிங்களா, கேசரி இன் மராத்தி, மகாராட்டா இன் இங்கிலீஷ் சரிங்களா. அதை பார்த்து வச்சுக்கோங்க, கேசரி மராட்டா யாரோட ஜேர்னல்ஸ்ன்னு கேட்பாங்க திலக்கு சரிங்களா. த்ரூ சிவாஜி அண்ட் கணபதி ஃபெஸ்டிவல் சரிங்களா. ஸோ ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணி அது மூலிமா ஹிந்துக்கள் ஒண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்து போராடலாம், கிறிஸ்டியர்கள் எதிராக போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அவங்கள்ட்ட வந்து என்னது தமிழிசத்தை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு, நெகட்டிவாக இருந்திருக்கு. நெகட்டிவ் சைடு அப்படின்னா முஸ்லீம்கள் ஓரம் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு, அதனாலேயே வந்து முஸ்லீம்கள் வந்து சேர முடியாமல் போச்சு காலத்தில் சரிங்களா. 1897 பார்த்தீங்கன்னா சேப்பாக் பிரதர்ஸ், சேப்பாக்னா இந்த ட்ரிபிள் கேன் சேப்பாக் இல்லை சென்னையில், அது வேற சரிங்களா.
சேபா பிரதர்ஸ், தாமோதர் அண்ட் பாலகிருஷ்ண மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மர்டர் பிளா கமிஷன் ஆஃப் பூனா ரேண்ட் அண்ட் லெப்டினன்ட் ஐரஸ், சரிங்களா. இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து பிளேக், பிளேக் நோய்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எதனால வருது பிளேக் நோய், பிளேக் நோய் எதனால வருது, எலி, சரிங்களா, அந்த இதனால வருது, சரிங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஐசோலேஷன் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க, சரிங்களா. அது சும்மா சொன்ன மக்கள் கேட்பாங்களா, இல்லை. அப்போ அவங்க ஆஃபீஸ்ல வந்து கட்டாயப்படுத்தி அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் தனித்தனியா எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, நிறைய பேர் சாவும் செய்யறாங்க. அதுக்கு பழி வாங்கும் விதமா தான் இவங்க என்ன செய்யறாங்க, கன் எடுத்துட்டு போய் சுட்டுறாங்க, சரிங்களா. சேபா பிரதர்ஸ் 1899, சர்வாக்கர் அண்ட் ஹிஸ் பிரதர் மா பிரதரும், சரிங்களா. ஆர்கனைஸ் மித்ரமேளா, மித்ரமேளானுங்கிறது என்ன, சீக்ரெட் சொசைட்டி விச் மெர்ஜ்டு அபினவ் பாரத், சரிங்களா, சீக்ரெட் சொசைட்டி, சரிங்களா. சூன் நாசிக் பூனா பாம்பே எமர்ஜஸ் சென்டர் ஆஃப் பாம்பு ஃபேக்சர், சரிங்களா. இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டி யூஸ் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறது, பாம்பு தயாரிக்கிறது, துப்பாக்கி தயாரிக்கிறது, ரேடியோ இது பண்ணுறது எல்லாமே. மசினிஸ் யங் இட்டாலி மாதிரி, சரிங்களா. மசினி இருக்காங்கல்ல இங்கே இட்டாலியில் வந்து, ஸ்டாலின் மசினின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, தலைவர்கள் அவங்க மாதிரி இருந்து வந்து இவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ மித்ரமேளா யாராவது, அபினவ் பாரத்னா என்ன, அதோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க, சரிங்களா. 1900 பார்த்தீங்கன்னா, ஞானேந்திர நாத் பாசு ரெவல்யூஷன் குரூப் பண்ணுறது மைதினாப்பூரில் இருக்கு. அது பிரமோதா மித்தர் ஜிந்தேந்திர நாத் பானர்ஜி, பாலிந்திர குமார் கோஷ் அண்ட் அதர் அனுஷ்டான் சம்பத்தியை வந்து கல்கட்டாவில் ஆர்கனைஸ் பண்ணாங்க, சரிங்களா. இந்த கோஷ், தத்தா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யுகந்தர் வீக்லி நடத்துனாங்க, சரிங்களா. யுகந்தரில் பார்த்தீங்கன்னா த ரெமிடி லைஸ் வித் இன் த பீப்புள், த 34 பீப்புள் இன்ஹாபிட்டிங் இந்தியா மஸ்ட் ரைஸ் த 64 ஹேண்ட்ஸ் டு ஸ்டாப் த கர்ஸ் ஆப்ரேஷன், ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஸ்டாப் பை ஃபோர்ஸ், சரிங்களா. கையால் இந்த ஃபோர்ஸ்னால தான் வந்து இன்னொரு ஃபோர்ஸை ஒடுக்க முடியும். 30 கோடி மக்கள் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கையை தூக்கினீங்கன்னா 60 கோடி மக்களாக மாறலாம். ரெண்டு கை, ஒருத்தருக்கு ரெண்டு கைனா 60 கோடி வந்துச்சா கை, இந்த கை மூலிமா பிரிட்டிஷ்காரன் துரத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அடுத்து ராஜ் பிஹாரி போஸ் அண்ட் சச்சின் சன்யார், சரிங்களா. இவரு ஆர்கனைஸ் சீக்ரெட் சொசைட்டி கவரிங் பஞ்சாப், டெல்லி, யூபியில் எல்லாமே, சரிங்களா. ஹேமச்சந்திர காங்கோ வெண்ட் அப்ராட் ஃபார் மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் ட்ரைனிங், சரிங்களா, எல்லாம் அங்கே போகிறாங்க. 1907 யுகந்தார் குரூப், சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ராப்ரியட் அட்டம் டு மேட் தம் ஆன் த லைஃப் ஆஃப் வெரி அன்பாப்புலர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சார் ஃபுல்லர், இவங்களாத்தையும் கொள்றாங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து அட்டம்ஸ் டு டிரைல் த ட்ரெயின் ஆன் விச் லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ ஆண்ட்ரூ ஃபேசர் வந்து ட்ராவலிங் பண்ணுது, அந்த ட்ரெயினே கமிச்சி விடுற மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணுறாங்க. அடுத்து 1908 பார்ஃபுலா சக்கின் குதிராம் போஸ், இவங்க பாம்பு போடுறாங்க இங்கே உங்களுக்கு வந்து த்ரூ பாம்ப் அட் கேரேஜ் ஆஃப் சப்போஸ் டு கேரிங் ஒயிட் ஜட்ஜ் கிங்ஸ் ஃபோர்ட் முசப்பர்நகர், ஒரு இடத்துல வந்து இந்த யானை மூலிமா போவாங்கல்ல மேலே உட்கார வச்சு, அந்த மாதிரி இதில் வந்து போற வேண்டியதை வந்து கிங்ஸ் ஃபோர்ட் ஜட்ஜு இவருக்கு பதிலாக வேற எங்கேயோ போட்டு செத்துட்டாங்க ரெண்டு மூணு பேர். கோஷ் பிரதர்ஸ் ஆரம்பிதான் பரேந்திர கோஷ், இந்த ஹோல் ஆஃப் அனுஷன் குரூப் அரஸ்டட் அலிபூர் கான்ஸ்பிரன்சி, மாணிக் சொல்லா பாம்பு கான்ஸ்பிரன்சி ஓர் மாரிக்குள்ளி கான்ஸ்பிரன்சி, அரவிந்த வாஸ் அக்யூட்டட் ஆல் சார்ஜஸ் பட் மனித வாஸ் உச்சநாடு ஃபவுண்ட் கிரேட்டி, சரிங்களா. இந்த சமிதின்னு சொன்னா இப்போ இவங்க வந்து கான்ஸ்பிரன்சி பண்ணுறாங்க, ஸோ நிறைய இடங்களில் போய் வந்து மக்கள்கிட்ட பேசி மக்கள் வந்து அந்த தீர்வாதத்தை ஏற்று பண்ணி பெரிய பெரிய ஆளுகளை போட்டு தர்ற மாதிரி, சரிங்களா. அடுத்து டெக்கான் அனுஷகான் அண்ட் புலிந்தாஸ் பாரா டெக்கோட்டி டு ரைஸ் மைன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா. 1909 பார்த்தீங்கன்னா ஆனந்த் லக்ஷ்மண் கானே மகாராஷ்டிராவில், ஹி வாஸ் மெம்பர் ஆஃப் அபினவ் பாரத், கில்டு ஏஎம்டி ஜாக்சன் கலெக்டர் ஆஃப் நாசிக்கை கொண்டாங்க. 1912 வந்து ராஜ்பிஹாரி போஸ், சச்சின் சன்யார், பஸ்வந்த் குமார் பாயாஸ் அமிர்சந்த் ஆவாத் பேரி, ஸ்டேஜ் பாமட்டவன் வைஸ்ரே ஹார்டென்ஜி இந்த ப்ரோஷன் ஆஃப் சந்தினி சவுக், டெல்லியில் வந்து ஊர்வலம் நடக்குது, அந்த இடத்துல வந்து இவரை போட்டு தரணும்னு பிளான் பண்ணுறாங்க, ஆனால் நடக்கல. ஆதார் தமிழ் பட் ராஜ்பிஹாரி போஸ் நோன் பர்சன் பிஹைண்ட் த பிளான் எஸ்கேப் டன்னிங் டிஸ்கைஸ், மாறுவிடம் பண்ணிட்டு தப்பிச்சிட்டார். வெஸ்டர்ன் அனுஷன் சமதி வாசல் பை ஜதிநாத் முகர்ஜி பார்த்துருக்கேன். ஜூரிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் யுகந்தர் பாட்டி அரேஞ்சு இம்போர்ட் டு ஜெர்மன் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் த்ரூ த சிம்பதேஸ் அண்ட் ரெவல்யூஷன் அபோர்ட் அண்ட் பார்ட் ஆஃப் பிளாட் ஆஃப் ஜிம்மர் பிளான், சரிங்களா. அப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இருப்பாங்க, ஸோ அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஆயுதம்லாம் வாங்கி இங்கே கொண்டு வந்தாங்க. சுதந்திர பாட்டி ரைஸ் வந்து சீரிஸ் ஆஃப் டெக்காய்ட் நோன் அஸ் டாக்ஸி கப் டெக்காய்ட் போட் டெக்காய்டிஸ், ஸோ இந்தோ ஜெர்மன் கான்ஃபரன்ஸுக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்தோ ஜெர்மன் கவுன்சில் எந்த யார் பண்ணாங்கன்னா யுகந்தர் பார்ட்டி தான், சரிங்களா, இவங்களெல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் லாலா லஜபத் ராய் பஞ்சாபி ப்ராட் அவுட் பஞ்சாபி மோட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அனி கோர்ஸ், அஜித் சிங் ஆர்கன்ஸ் அஞ்சுமணி மஹசாபி வாட்டன் லாகூர் வித் ஜோர்னல் ஆஃப் பாரத் மாதா, பாரத் மாதா வந்து இவர் எழுதியிருக்காரு, சரிங்களா. அதே மாதிரி வந்து உருது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகர் ஹைதர் சயித் ஹைதர் ராஜா பாய் பரமானந்த் இவங்களாம் வந்து ரேடிகல் உருது பாயிண்ட் லால்சந்த் ஃபலாக் இதெல்லாமே. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டம் பஞ்சாப் டை டவுன் குவிக்லி ஆஃப்டர் த கவர்மெண்ட் ஆஃப் மே 1909 வித் பேன் ஆன் பொலிட்டிக்கல் மீட்டிங் டிபார்ட்டேஷன் ஆஃப் லாலா லஜபத் ராய் அஜித் சிங்லாம் டிபார்ட் பண்ணியிருந்தாங்க. அது சூஃபி ஆம்பா பிரசாத் லால்சந்த் பாய் பிரசாத் லாலா ஹர்தயால்
இவங்கள வந்து ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன் அடுத்த லெவல் கொண்டு வந்தாங்க சரிங்களா. ராஜ் பிஹாரி போஸ் பாத்தீங்கன்னா கதா ரெவல்யூஷன் இது பண்ணாங்க சரிங்களா. 1930 ஹி மெட் ஜெயின் டு டிஸ்கஸ் பாசிபிலிட்டி ஆஃப் இன் ஆல் இந்தியா ஆர்ம் ரைசிங் ஆஃப் 1857 மாதிரி நீங்க கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க. ஆனால் முடியல. பெங்கால் பிளான் டு பஞ்சாப் ப்ரொவின்சஸ் எ பிளான் ஃபார் டிட் நாட் சக்சீட் எஸ்பெக்ட் ஜப்பானுக்கு ஓடிட்டாரு. அண்ட் ஹி பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபவுண்டிங் இந்தியன் நேஷனல் ஆர்மி சரிங்களா. ராஜ் பிஹாரி போஸ் போஸ் அடுத்து ஷாம்ஜி கிருஷ்ணா பாத்தீங்கன்னா இந்தியா ஹவுஸ் இந்தியா லண்டன்ல சரிங்களா. ஸோ வெளிநாட்டில் யார் யார் என்னெல்லாம் ஆரம்பிச்சாங்க அது மூலியமா எல்லாம் பண்ணாங்க ப்ரெஷரைஸ் பண்ணாங்கன்னு முக்கியம் சரிங்களா. ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஜேர்னல் ஆஃப் இந்தியன் சோசியாலஜி அவர் எழுதியிருக்காரு. சாவாக்கர் ஹர்தயால் அதெல்லாம் அவங்க இந்தியா ஹவுஸோட மெம்பர் தான். மதன்லால் திங்கரா அசாசினேட் இந்தியன் ஆஃபீஸர் ஆஃப் பியூரோக்ராட் கர்சன் வைலியில வந்து கொண்டவர். மேடம் பிகாஜி காமா ஏ பார்சல் லேடி ஆபரேட் ஃப்ரம் பாரிஸ் ப்ராட் வந்தே மாதத்தை வந்து இது பண்ணாங்க சரிங்களா. மேடம் இதுதான் வந்தே மாதத்தை வந்து இது பண்ணது. வீரேந்திரநாத் சத்ரபதி ஆபரேட் ஃப்ரம் பெர்லின் சின்ஸ் 1909 அங்கிருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் கதர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் குரூப் சரிங்களா. கதர்ங்கிறது ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃப்ரான்சிஸ்கோ யூஎஸ்ல சரிங்களா. இவங்கள பார்த்தீங்கன்னா மெயின்லி எக்ஸ்ட்ரோலஜர்ஸ் பேசன்ஸ் இவங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க சரிங்களா. இங்கேருந்து புழைக்கு போனவங்க தான் அங்கே சரிங்களா. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே வருவாங்க. ப்ரீ கதா ரெவல்யூஷன் ஆக்டிவ் பீன் இவங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சுதேஷ் சேவக் ஹோம் பேங்கோர் யுனைடெட் இந்தியா ஹவுஸ் செட்டில் இங்கெல்லாம் வந்து 1930 கதர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாச்சு சரிங்களா. கதர் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபிஷியலாக வந்து கொள்றது அதே மாதிரி ரெவல்யூஷனரி ஆன்டி இம்பீரியலிஸ்ட் லிட்டரேச்சர் வந்து எழுதுறது இந்தியன் ட்ரூப்ஸுக்கு வந்து ப்ரொக்யூர் ஆர்ம்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்கள வந்து பிரிட்டிஷ் கதையாக திருப்புறது இதெல்லாம் பண்ணாங்க. மூவிங் ஸ்பிரிட் பிஹைண்ட் கதர் பாட்டி லாலா ஹர்தயா ராம் சுந்தரா பகவான் சிங் இவங்களாம் தான் இது பண்ணாங்க. கதாடி இன்டென்ட் டு பிரிங் அவுட் ரிவோல்ட் இன் இந்தியா திஸ் பிளான்ஸ் என்கரேஜ் பை டூ இவன்ஸ் 1914 கொங்கட்டமாரி இன்சிடென்ட் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்லாம் வரதுனால சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் இங்கே ஒரு ரெவல்யூஷன் கலவரம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து பிரிட்டிஷ்காருக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க அடிக்க வந்தவங்க ஜப்பான் ஜெர்மனி இவங்களுக்குலாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும்ங்கிற மாதிரி இது பண்ணாங்க. கொங்கட்டமாரி இன்சிடென்ட்னா ஒன்றும் இல்லை. இது வந்து கனடாவில் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் போகுது அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து முஸ்லீம்ஸு சிக்ஸு இவங்க தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கிட்ட போய் வந்து இங்கே கனடாவில் போய் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும் சரிங்களா. அங்கே புழைக்கு தேடி போகிறாங்க. இவங்கள வந்து அங்கே போகிறாங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் பாஸ் இருக்குது நிறைய பேருக்கு பாஸ் இல்லை. ஸோ கனடாவில் என்ன செஞ்சாங்க நீங்கள் வந்து எங்களோட வேலையெல்லாம் கொடுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்புக்காக வந்து உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கப்பல் வந்து திரும்பியும் போச்சு திரும்பியும் இந்தியாவுக்கே வந்துச்சு. அப்போ இந்தியாவில் போய் வந்து நாங்கள் இறங்க மாட்டோம் எங்களுக்கு உண்டான இது கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால போராட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க நிறைய பேர் இங்கேருந்து அங்கேருந்து பிரிட்டிஷ்காரங்க சுட்டு கொண்டாங்க சரிங்களா. இங்கேருந்தும் கொஞ்சம் ஃபயரிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அங்கேருந்து ஃபயரிங் பண்ணி நிறைய பேர் கொண்டுட்டாங்க. இதான் கொம்பகட்டமாரி இன்சிடென்ட் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த கொம்பகட்டமாரி ஷிப் சார்ட்டர் ஃப்ரம் சிங்கப்பூர் கேரிங் சிக்ஸ் அண்ட் பஞ்சாபி முஸ்லீம்ஸ் டெனைட் என்ட்ரி இன் டு கனடா சரிங்களா. சிங்கப்பூர்ல இருந்து போகுது சரிங்களா. அங்கே சிக்கு பஞ்சாபி முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ட்ரை டு டிடைன் தி இமிகிரன்ஸ் ஆஃப் கல்கட்டா நாட் டு டிரான்ஸ்போர்ட் தம் டு பஞ்சாப் பஞ்சாபுக்கே திருப்பி போற மாதிரி. இமிகிரன்ஸ் ரெஃப்யூஸ் டு கிவ் இன் எ டசில் என்சர் டு 22 மைக்ரன்ஸ் லாஸ்ட் லைஃப் சரிங்களா. செஞ்சுட்டாங்க. கதர் லீடர்ஸ் வார் இன்ஃப்ளூயன்ஸ் பை இன்சிடென்ட் பிளான் டு லான்ச் வயலண்ட் அட்டாக் டு எக்ஸ்பெல் பிரிட்டிஷ் சரிங்களா. அதுக்காக நிறைய இது பண்ணாங்க. ஃபிக்ஸ்ட் டேட் ஆஃப் அட்டாக் ஹவர் பிரிட்டிஷ் காட் நோ இவங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்காக ரெடி பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து உளவாளி இருந்தது தெரியல. அதனால இவங்க இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே போயிட்டு என்ன செஞ்சு அவங்களோட இது வந்து இது சப்ரஸ் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 வாஸ் பிரைமரி மோஸ்ட் டெஃபினட் டூல் யூஸ் டு பிரிட்டிஷ் டு கவுண்டர் கதர் மூமெண்ட் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் யார் வேணாலும் எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் எதுக்காகவே வந்து பிடிச்சி உள்ளே போடலாம் அதெல்லாம் வந்து இந்த ஆக்ட் மூலியமாக கொண்டு வராங்க. அடுத்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பெர்லின் கமிட்டி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சரிங்களா. பை யார் வீரேந்திரநாத் சத்ரபதி உபேந்திரநாத் இவங்க எல்லாமே சரிங்களா. ஜெர்மன் ஜிம்மர் பிளான் படி இது பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு போனாங்க. எங்கே பக்தாத் பர்ஷியா டர்க்கி காபுல் எல்லாத்துலேயும் போய் வந்து பிரசன் ஆஃப் ஆர்ஸை வந்து அங்கே போய் வந்து பிரிட்டிஷ்காரன் போராடி இருப்பாங்கள்ல அப்போ அந்த நாட்டுக்காரன் பிடிச்சி வச்சிருப்பாங்களே அவங்களாம் ரிலீஸ் பண்ணி இந்தியா ஆர்மிக்கு ஆள் சேர்த்து ஆரம்பிச்சாங்க சரிங்களா. அதே மாதிரி அண்டர் ராஜா ராஜா மகேந்திர பிரதாப் சிங் பாரக்குல்லா ஒபைதுல்லா சிந்தி வென் டு காபுல் டு ஆர்கனைஸ் ப்ரொஃபஷனல் இந்தியன் கவர்மெண்ட் தேர் வில் ஹெல்ப் ஆஃப் கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் அமாலுல்லா. ஸோ இங்கே சரிங்களா காபுலுக்கு போய் அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது. அங்கே வந்து இந்தியாவோட பிரசிடன்ட் நான் தான். ஸோ அந்த ஆர்கனைசேஷனே வந்து ஒரு இந்தியா கவர்மெண்ட் மாதிரி. இப்போ எப்படி வந்து பாகிஸ்தானுக்காக எம்பசி இங்கே இருக்குது அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அங்கே இயங்குற மாதிரி சரிங்களா. நாங்கள் தான் உண்மையான இந்தியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஓப்பன் இது பண்ண வைக்கிறாங்க சரிங்களா. அப்போ சிங்கப்பூர்லையும் நடக்குது. அமௌங் த ஸ்கேட்டர்ட் முட்டினஸ் டியூரிங் பீரியட் தேர் வர் நோட்டபிளி சிங்கப்பூரில் வந்து நடந்திருக்கு சரிங்களா. பஞ்சாபி முஸ்லீம்ஸ் 5th லைட் இன்ஃபென்ட்ரி 36th பேட்டலியன் ஜமீன்தார் சிஸ்தி கான் ஜமீன்தார் அப்துல் கான் சுபேதா ஜா கான் இங்கெல்லாம் நடந்திருக்கு சரிங்களா. இங்கெல்லாம் வந்து ஒடுக்கிட்டாங்க சரிங்களா.
ஸோ மியூட்டினி எங்கே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு மட்டும் பார்க்க மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு ஸோ நீங்கள் லைனாக எடுத்து எழுதி வைக்கலாம் பக்கத்துல பக்கத்தில் சரிங்களா. ஸோ என்ன மியூட்டினி என்ன ரிவோல்ட்டு அது தொடர்புள்ள ஆளுங்க பேர் எந்த ஊர் சரிங்களா. இது மட்டும் நீங்கள் காலம் போட்டு தனியாக எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் சரிங்களா. இதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது மாடல்ஸில் கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் இது வந்து வெறும் ஃபேக்ட் இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் மாடல்ஸ்னால தான் இனியும் போகும். அதனால இது மட்டுமே நான் ரீட் பண்ணிட்டு போறேன் சரிங்களா. மொத்தம் எத்தனை பாயிண்ட், 10 லெசன் வருமா, எத்தனை லெசன் இருக்கு, 21, இனி 13 லெசன் தான் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய லெசன் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, குவாலிட்டி முடிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பா மார்க் வரும். ஸோ அது நம்ம என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி டெஸ்ட் போட்டுட்டு அதை ஃபேக்ட்ஸ் மக் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், இனிமே வந்து தரவு பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் இந்தியன் நேஷனல் ரெஸ்பான்ஸும் 1914-1919 வரைக்கும் சரிங்களா. நேஷனலிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு தி பிரிட்டிஷ் பார்ட்டிசிபேஷன் WW1 சார், WW1 சரிங்களா. மாடரேட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எம்பையர் ஆஃப் வார் சரிங்களா, வார்க்கு எம்பையர் சப்போர்ட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்சோ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நியாயமாகவும் லோயராகவும் இருக்கும், விசுவாசமாக இருக்கும், அதுக்கு பரிசாக நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ரெவல்யூஷனரிஸ் மட்டும் என்ன செஞ்சாங்க, இதுதான் கரெக்டான சமயம், வீக்கா இருக்கான் போட்டு தள்ளிடலாம், டிசைட் டு வேஜ் வார் ஆன் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரீ த கண்ட்ரி சரிங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன செஞ்சாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. தப்பா நீங்க மார்க் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் சரிங்களா. இவர் இங்க யாரு, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வந்து ஐரிஷ் ஹோம் ரூல் லீக்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்தியாவை கொண்டு வந்தாங்க சரிங்களா. இது வந்து செல்ஃப் ரூல், பிரிட்டிஷ்க்கு கீழே தான் ஆனா இண்டிபெண்டா இருப்போம் சரிங்களா, பிரிட்டிஷ்குள்ள தான் ஆனா வந்து நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில சாசனம் எல்லாமே இருக்கு. இப்படிதான் அயர்லாண்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம கொண்டு வரதான் இதோட முக்கியமான நோக்கம் சரிங்களா. த்ரூ த பொலிட்டிக்கல் எஜுகேஷன் டிஸ்கஷன் பப்ளிக் மீட்டிங் ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 கேவ் த பூஸ்ட் டு தமிழ் சரிங்களா. ரஷ்யன் ரெவல்யூஷன் நடத்தினால இது வந்து இது பண்ணாங்க. கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் டு சிவியர் ரெப்ரஷன் பட் இட் பேப்பர் ப்ரிப்பேர்ட் மாஸ் காந்தியன் ஸ்டைல் ஃபார் பொலிட்டிக்ஸ் சரிங்களா. நல்லா வந்து இது வந்து ரெப்ரஷன் பண்ணாங்க, ஆனால் இப்போ மக்களை திருட்டி இருப்பாங்க போதிய அறிவெல்லாம் கொடுத்து. இந்த ஸ்டேஜ் தான் வந்து காந்திக்கு யூஸ் ஆயிருக்கும். காந்தி வந்து அங்கிருந்து 1915-1914 தான் வந்திருப்பாரு சரிங்களா. வந்தோடனே ஏன் இப்படி ஆனாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த லீடர்ஸ் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருந்திருக்கும். ஹோம் ரூல் லீக் இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்து எல்லாம் எல்லாரும் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்தியன் யூனியன் அந்த யூனிட்டி ஒன்னஸ் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட புகுத்திட்டு போயிருப்பாங்க. ஆனா அதை வந்து யாரு வந்து ப்ராப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணா அப்படின்னு சொன்னா காந்தி தான் புரிஞ்சுங்களா. ஸோ காந்தினாலதான் அதை முடிஞ்சு, ஏன்னா இவங்க எல்லாம் இது பண்ணனாலதான் காந்தினால அது பண்ண முடிஞ்சு. இல்லைன்னா காந்தி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும், மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணிட்டு இருக்கும். அதை வந்தோடனே போராட்டம் அந்த மாதிரி இறங்கிட்டார் சரிங்களா. ஃபர்ஸ்ட் திலக் லான்ச்சன் இந்தியன் ஹோம் ரூல் லீக் இன் 1916 சரிங்களா, ஏப்ரல் பெல்காம்ல. அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சாங்க ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லி கேள்வி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் திலக் அப்படிதான் அன்னி பெசன்ட் 1916 மெட்ராஸ்ல சரிங்களா. மெட்ராஸ்ல தியோசோபிக்கல் சொசைட்டின்னு சொல்லி இருக்கும் அடையார்ல, அதுல இருந்து இது பண்ணது படுத்து. ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் லான்ச்சிங் ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நேஷனலிஸ்ட் பிலீவ் தட் பீப்பிள் இன்வால்மெண்ட் வாஸ் நெசசரி டு கெட் கன்செஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் சரிங்களா. மக்களும் இதுல சேரணும், வெறும் நம்ம 5 பேர் 10 பேர் போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தா மட்டும் பத்தாது, மக்களும் போராடணும், அப்பதான் வந்து கவர்மெண்ட் திரும்பி பார்க்கும் அப்படின்னு நினைச்சாங்க. மாடரேட்ஸ் வேர் டிசிப்ளின்ஸ் வித் மார்லி மின்டோ ரிஃபார்ம் சரிங்களா. மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் என்ன ஆக்ட், 19 இல்ல மார்லி மின்டோ ரிஃபார்ம் 1919 2M வருதா, அப்போ 2 9 வர்றது மாதிரி நினைச்சிருந்தேன் சரிங்களா சரிங்களா. மார்லி மின்டோ ரிஃபார்ம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இனியும் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பீப்புள் ஆர் பர்டன் பை த வார் டைம் மிசரிஸ் ஹை டாக்ஸேஷன் ப்ரைஸ். ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வார் போகும்னா ஃபுல்லாக காசு தேவை, சாப்பாடு தேவை, மனிதன் தேவை, எல்லாமே தேவை. ஸோ நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து முன்னாடி தான் நிறுத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து வெவ்வேறு நாடு கடைசியாக தான் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வைப்பாங்க. அதனால வெளிநாட்டில் போய் சண்டை போடும்போது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபெக்ட், வெறும் துப்பாக்கியில் அவ்வளோ துப்பாக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா, போய் சாவட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து இங்கிருந்தா வந்து அரிசி எல்லாம் போகும் அவங்களுக்கு, ஏன்னா இங்கிலாந்துல அரிசி எல்லாம் விளைக்க மாட்டாங்க, ஒரு கோன இதுதான் விளைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கிருந்து அரிசி எல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கிறதுனால இங்கேயும் அரிசிக்கு இல்லை
சரிங்களா. அதே மாதிரி காசு வேணாலும் நிறைய டாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரச்சனையா போச்சு சரிங்களா. ரோட்ல எல்லாம் செத்து கிடப்பாங்க குழந்தைகள் எல்லாமே, அந்த மாதிரி இருக்கும். இட் வாஸ் இம்பீரியலிஸ்ட் வார் தட் எக்ஸ்போஸ் த மித் ஆஃப் ஒயிட் சூப்ரமசி சரிங்களா. ஸோ வெள்ளைக்காரன் வந்து தோக்க மாட்டான் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வார்த்தை வந்து காட்டி கொடுத்துருச்சு. தோத்துருவான்னு சொல்லிட்டு டிலக் ஆஃப்டர் ஹிஸ் ரிலீஸ் ஆஃப் 1914 வாஸ் ரெடி டு அசியூம் நேஷனலிஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஐரிஷ் ஹோம் ரூல் லீக் 100% டுக் பார்ட் ஆஃப் என்லார்ஜ் ஸ்கோப் ஆஃப் ஹோம் ரூல். டிலக் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதோட செடிஷியஸ் கேசஸ்ல, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்திருப்பாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த முஸ்லீம்ஸ் நான் பார்மன்ஸ் ஃப்ரம் த சவுத் இந்தியா டிட் நாட் ஜாயின் தேர்ஃபோர் இட் வுட் மீ ஹோம் ரூல் ஃபார் ஹிந்து மெஜாரிட்டி. அவங்களாம் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இந்த ஹோம் ரூலிங் வந்து வெறும் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான், முஸ்லீம்களுக்கும் இல்லை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா திலக் கொஞ்சம் 16 ஏப்ரலில் இது பண்ணியிருப்பாங்க. இன் ஏரியாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா பாம்பே மட்டும் இருக்காது மிச்சர் எல்லாமே சரிங்களா. டிமாண்ட்ஸ் இன்க்ளூடிங் சுராஜியா ஃபார்மேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் எஜுகேஷன் நடந்தாங்க. மூணு விஷயத்த சொல்கிறாங்க. சுராஜியானா வந்து சொந்த ஆட்சி, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கணும், அண்டு வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ் இந்த தாய்மொழியில மக்களுக்கு வந்து என்னது ஸ்கூலிங்ஸ் வந்து நடத்தணும், அப்படி மூணு இதை வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. சிலகேட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. 90% லீக் பார்த்தீங்கன்னா 1916 மெட்ராஸ் கவர்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பாம்பே உட்பட மெட்ராஸ் எல்லாமே. இட் வாஸ் லூஸ்லி ஆர்கனைஸ் கம்பேர்ட் டு திலக். இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு, ஏன்னா அயர்லாந்து ஐரிஷ் உமன் நல்லா பண்ண முடியாது. அவ திலக்கோட தான் வந்து ஃபுல் ஃபிளஜர் நடந்துச்சு. ஸோ இங்கேருந்து வந்தவங்க தான் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே சரிங்களா. மோதிலால் நேரு, லாலா லஜபத் ராய், ஜவஹர்லால் நேரு, கௌரவா தேசா, சித்தரன் தாஸ், மன்மோகன் மாலவியா, முகமது அலி ஜின்னா, தேஜ் பகதூர் சபை எல்லாமே முக்கியமான லீடர்ஸ். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்தியாவை கொண்டு போனவங்க ஜார்ஜ் ஆந்தரே, பி வி வாய்டியா, சிபி ராமசாமி ஐயர், அன்னி பெசண்டோட இருந்தவங்க. சார் சுப்பிரமணிய ஐயர் ரினௌன்ஸ் இஸ் கைண்ட் நைட்ஹுட். எப்போ நைட்ஹுட ரினௌன்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அன்னி பெசண்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க இந்த நைட்ஹுட இது பண்ணியிருப்பாங்க. நைட் அவங்களுக்குன்னு இங்கிலீஷ்காரங்க தரக்கூடிய பட்டம். வேறப்போ நைட்ஹுட ரினௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எப்போ? சவுதி சௌரவ் காந்தியோடது. எப்போ நைட் விட்டு வந்து ரெனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எப்போ? ஜாலியன்வாலாபாக்ல சுட்டுக் கொண்டனால அதை இது பேஸ் பண்ணி ரவீந்திரநாத் தாகூர் வந்து இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஞாபகம். ஸோ ஹோம் ரூல் ரேட் வந்து 1919 வந்து ஒன்றுலாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா எஃபெக்டிவ் ஆர்கனைஸ் பண்ணல, கம்யூனல் ரேட் நடந்துச்சு 1917-1918 எல்லாம் முஸ்லீம்ஸ் எல்லாத்துக்குமே. மாடரேட்ஸ் வேர் பசிஃபைட் பை டாக் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் சரிங்களா. அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இல்லை இல்லை நாங்கள் கொண்டு வந்து தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால இது பண்ணாங்க. டாக் ஆஃப் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் பை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கெப்ட் மாடரேட்ஸ் அவே ஃப்ரம் த செப்டம்பர் ஆஃப் 1918 ஒன்வர்ஸ் சரிங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன செஞ்சாங்க, நிறைய வந்து அன்கன்ஸ்டியூஷனாக நிறைய போகணும், கவர்மெண்ட் நம்பிட்டு இருந்தால் செய்யாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதை வந்து மாடரேட்ஸ் பிடிக்கல, அதனால மாடரேட்ஸ் வந்து ஒதுக்கிட்டாங்க. சிலர் ஹேட் டு கோ அப்ரோட் 1918 வைல் 90% டிட் அக்ரி டு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் த மூமெண்ட் சரிங்களா. ஆனால் 90% இல்லை இல்லை நாங்கள் கன்சன்ஷன் படி தான் போகணும், இங்கிலீஷ்காரங்க சாதமாக தான் போகணும், அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்னா இல்லை இல்லை இதை பற்றிலாம் பைக் அவுட்டு இந்த மாதிரி மறியல் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டுக்கும் ஒத்து போகாதனால பிரச்சனை வந்துச்சு சரிங்களா. அதனால அந்த இயக்கம் வந்து உள்ளலாம் போயிடுச்சு. 20% பாருங்க, இதெல்லாம் லீடர்ஸ் லீடர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க, இந்த தான் வரும் உங்களுக்கு சரிங்களா. ஷீ ஃபாட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் தாட், செகுலரிசம், உமன் ரைட்ஸ், பர்த் கண்ட்ரோல், ஃபேபியன் சோசியலிசம். பெசன்ட் கன்வெர்டட் டு தியோசஃபி ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப் ஹெலன் பெலவத்ஸ்கி சரிங்களா. ஸோ ஹோம் ரூல் லீக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு ஹெலன் பெலவத்ஸ்கி எங்கே அயர்லாண்டில், அது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க தான் 90% சரிங்களா. ஃபவுண்டர் ஆஃப் ஹோம் ரூல் லீக்னா ஹெலன் பெலவத்ஸ்கி தான் சரிங்களா. ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் ஹோம் ரூல் லீக்னா 90%. ஷீ கேம் டு இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் 1893 அண்ட் பார்ட் ஆஃப் தியோசஃபிக்கல் சொசைட்டி. ஷீ ஃபவுண்டர் தியோசஃபிக்கல் சொசைட்டி அடையார் அலாங் வித் ஹென்றி ஆஃப் டி லால்காட். அடையார் இருக்கு. சிவா சொசைட்டி பிரசிடன்ட் ஃப்ரம் இதுலேருந்து இது வரைக்கும் சரிங்களா. பெசன் அப் செட் அப் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜாயின் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிமாண்ட் கவர்மெண்ட் ஆக்ஷன் டுவார்ட்ஸ் செல்ஃப் ரூல். பெசன்ட் லான்ச் ஆல் இந்தியா ஹோம் ரூலிங் 1916 அலாங் வித் பாலகிருஷ்ண காந்தி. இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அங்கே போய் பார்த்துருப்பாங்க யார்கிட்ட, ஐஎன்சிட்ட ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள நீங்கள் ப்ராப்பரா இந்த ஹோம் ரூலிங் ஒரு இது ஆரம்பிச்சு நீங்கள் என்ன செய்யணும், இது ஹோம் ரூலிங் மாதிரி அமைங்க அப்படின்னு சொல்லுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நானே ஆரம்பிச்சிடுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து ஐஎன்சி வந்து அப்போதான் நிறைய தலைவர்லாம் உள்ள போயிட்டு வந்திருப்பாங்க, அதனால வந்து அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களே வந்து ப்ராப்பராக வந்து அடர்த்தி ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. 1919 100% டைட் ஏஜென்ட் 85 அடையாளம் செத்துட்டாங்க சரிங்களா. அடுத்து பாலகங்காதர திலக், லோக்மானிய திலக்னு சொல்லிட்டு இவர் அறியப்படும். லோக்மானிய திலக் ஒரு ட்ரெயினே இருக்கு உங்களுக்கு சரிங்களா. ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி சரிங்களா. ஒன் ஆஃப் ஃபவுண்டர் ஆஃப் ஃபெர்கசன் காலேஜ் புனேல சரிங்களா. செல்ஃப் ரூல் ஸ்வராஜ்யா தான் வந்து இவரோட ப்ராக்ரஸாக இருக்கும் அப்படின்னு நம்புறாரு.
எஸ் கணேஷ் சதுர்த்தி, சிவாஜி ஜெயந்தி எல்லாத்தையும் கொண்டாடினாரு. சுவராஜ் இஸ் மை பர்த்டே, ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இது கொஸ்டினா கேட்கலாம், சுவராஜ் இஸ் மை பர்த்டே, ஐ ஷால் ஹேவ் இட் யார் சொன்னது? திலக், சரிங்களா? அலாங் வித் லாலா லஜபத் ராய், பிபின் சந்திர பால் வாஸ் பார்ட் ஆஃப் லால் பால் ட்ரியோ, சரிங்களா? ஜாயின் ஐஎன்சி 1990 ஜாயின் பண்ணியிருக்காரு. நியூஸ் பேப்பர் வீக்லி ரைஸ், கேசரி மராத்தி, மகாராட்டா இங்கிலீஷ், மகாராட்டா இங்கிலீஷ், கேசரி வந்து மராத்தி. புக்ஸ் பார்த்தீங்கன்னா கீதா ரகசியா, ஆஸ்திரிக் ஹோம் ஆஃப் வேதாஸ் எல்லாம் எழுதினாரு. இப்போ 1920 ஆகஸ்ட் 1 செத்துட்டாரு. லக்னோ பேக், லக்னோ பேக்ல ரெண்டு பேர் ஒன்று செஞ்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ பிரசிடண்ட் ஏசி மனோஜா லெட் வந்து ரீஅட்மிஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காங்கிரஸ். அதே மாதிரி லக்னோ பேக்ல தான் காங்கிரஸ் முஸ்லீம் லீகும் வந்து என்ன செஞ்சாங்க, ஒட்டுக்கா சேர்ந்தாங்க, சரிங்களா? அவங்களோட டிமாண்ட், ரெண்டு பேர்த்தோட டிமாண்ட் வைக்கிறாங்க. ரீசன் ஃபார் ரீஅட்மிஷன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டத்தில் வந்து கோகுலா பிரசவ் மேத்தா வந்து செத்துட்டாங்க. இவங்களை தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. இவங்க செத்துனால வேற வழி இல்லாமல் உள்ள வந்துட்டாங்க. எஃபர்ட்ஸ் ஆஃப் அன்னி பெசன் திலக், சரிங்களா? போத் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லைஸ் ஸ்பிரிட் லெட் டு பொலிட்டிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்கும்போது தான் பெரிய லெவலில் வந்து போராட்டம் நடத்த முடியும். இந்த ரெண்டு பேரும் உடஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த லெவல் போராட்டம் ஏற்படுத்த முடியாதுங்கிறது உணர்ந்துட்டாங்க. ரீசன் ஃபார் முஸ்லீம் லீக் பேக் வித் காங்கிரஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் ரெஃபியூஸ் டு ஹெல்ப் துருக்கி இன் வேர்ல்ட் வார் ஒன். வேர்ல்ட் வார் ஒன்ல துருக்கி வந்து என்னது, பிரிட்டனுக்கு எதிராக இருப்பாங்க. அப்போ துருக்கியை தோற்கடிச்சிருப்பாங்க. துருக்கியோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிட்டனு மற்ற நாடுகள்லாம் பிரிச்சு எடுத்திருப்பாங்க. துருக்கி பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து கலீஃபா மாதிரி, கிலாபத்துன்னு சொல்லுவாங்க, சமுதாயத்தோட தலைவர் மாதிரி. ஸோ அவங்கள வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி வந்து இஸ்லாமிய இடங்கள்லாம் வந்து முஸ்லீம் ஃப்ரீட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் பிரிட்டிஷ்காரங்களால முஸ்லீம்ஸ்க்கு வெறுப்பு வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கிலாபத் மூவ்மெண்ட் அதெல்லாம் வரும் அவங்களுக்கு ஆதரவா, சரிங்களா? ஸோ அன்மெண்ட் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் 1911, சரிங்களா? பெங்கால் வந்து இது பண்ணும்போது முஸ்லீம்கள் தனி நாடு இருந்துச்சு, சரிங்களா? ஈஸ்ட் பெங்கால் இப்போ திருப்பி ஒட்டுக்கா சேர்ந்தனா அது போக இல்லாம போச்சா, அதுலயும் டிசப்பாயின்மெண்ட். ரைஸ் ஆஃப் யங் மெம்பர்ஸ் இன் லீக், மௌலானா ஆசாத், அல் ஹிலால், சரிங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், சரிங்களா, இந்தியாவோட. முகமது அலி காம்ரேட், காங்கிரஸ் அகே டு லீக்ஸ் டிமாண்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட், முஸ்லீம்ஸ் வேர் கிராண்டட் ஃபிக்ஸ்ட் ப்ரொபோஷன் ஆஃப் சீட்ஸ் ஆல் இன் தி ப்ரொவின்சஸ், சரிங்களா? இவங்க சேர்ந்தனால முஸ்லீம்ஸ் தனி இடஒதுக்கீடு, முஸ்லீம்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. யாரு? காங்கிரஸ், சரிங்களா? மோண்டேகு ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆகஸ்ட் 1917, சரிங்களா? மோண்டேகு என்ன சொல்றாரு, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிட்வீன் 1917 to 1921 இருந்திருக்காரு, வைஸ்ராவும் இருந்திருக்காரு. ஆர் செம்ஃபோர்டு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், சரிங்களா? ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917 என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வரேன் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா, டிமாண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஹோம் ரூல் நேஷனலிஸ்ட் கான்ட் பி செடிஷியஸ். இது வரைக்கும் எங்களுக்கு தனியாக ஆட்சி வேணும்னு சொன்னா அது வந்து என்னது, தவறான பேச்சு மாதிரியும் அதை வந்து டெரரிஸ்டம் மாதிரியும் கொடுத்து உள்ள போட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து அதை சொல்ல முடியாது. அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஃபார் இந்தியன் பிகம் கவர்மெண்ட் பாலிசி. ஸோ நாங்கள் வந்து நல்ல செயல் கவர்மெண்ட் கொண்டு வரது உங்க மேல கடமை அப்படிங்கிற மாதிரி. கவர்மெண்ட் வில் டிசைட் டைமிங் அண்ட் நேச்சுரல் ப்ரோக்ரஸ் டூ ஆர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன செலவுப்பட்டிருக்கு, மௌண்டேகு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இது பார்த்தா வந்து மௌண்டேஜ் ஓகே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. ரீசன் ஃபார் நேஷனலிஸ்ட் ரிசர்ஜன்ஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், சரிங்களா? போஸ்ட் வார் எக்கனாமிக் ஹார்ட்மெஸ்ட், ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் கெயின்ஸ், இம்பீரியலிசம் வேர்ல்ட் வைட், அக்டோபர் ரஷ்யன் ரெவல்யூஷன், சரிங்களா? இவங்க என்ன செஞ்சாங்க, வேர்ல்ட் வார் முடிஞ்சோடனே நம்மளுக்கு எல்லாமே எடுத்து தந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க, ஆனால் நடக்கல, சரிங்களா? அதில் வந்து வேர்ல்ட் வார்லாம் நிறைய பின்னாடி வந்துச்சு பிரிட்டிஷ். அதை பார்த்தும் இவங்க என்ன செஞ்சாங்க, ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919, மோண்டேகு ரிஃபார்ம் ரிஃபார்ம்ஸ், சரிங்களா? ஸோ இதில் மெயினாக வந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கவர்னர் வாத எக்ஸிகூட்டிவ் ஹெட் ஆஃப் த ப்ரொவின்ஸ், சரிங்களா? ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அப்பத்த இருக்க கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவிலே ப்ரொவின்ஸ் ப்ரொவின்ஸா பிரிச்சிருப்பாங்க. பிரசிடென்சி வேற, ப்ரொவின்ஸ் வேற. எப்படி ஸ்டேட் வந்து நம்ம பிரசிடென்சின்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிக் வந்து ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு தனியா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி டைரக்ட் இரட்டை ஆட்சி, கியூ கிளாஸ் ஆஃப் அட்மினிஷன் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ரிசர்வ்டு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்னு வந்திருப்பாங்க. ரிசர்வ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் கவர்னரும் வந்து பொறுப்பாளி இருப்பாங்க. இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வந்து நம்மளுக்கு தர மாட்டாங்க. இதே டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், அதில் வந்து முடிவெடுத்துக்கலாம். அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவர்னர் ஜெனரலாக வந்து என்ன செய்யலாம், ரிசர்வ் லிஸ்ட்ல தலையிட்டுக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 70% ஆஃப் மெம்பர்ஸ் எலக்ட் பண்ணியிருக்காங்க. சம் உமனும் ஓட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, இதுதான் இங்கே முக்கியம், சரிங்களா? கவர்னர் அசன் ஃபார் ரெக்கர்ட் டு பாஸ் எனி பில், பில்ல பாஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட கையெழுத்து தேவை, சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காங்க. டூ லிஸ்ட், சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஜெனரல் இஷ்யூ ஆர்டினன்ஸ் கொடுக்கலாம் இந்த இடத்துல, சரிங்களா? அவசர கால சட்டம், பைக்ரமினலிசம், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? டென்யூர் த்ரீ இயர்ஸ்,
கவுன்சிலர்ஸுக்கு 5 வருஷம். அதே மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்ல வந்து என்ன செய்யலாம், ஓட் பண்ணலாம், குஷன் கேட்கலாம், எதுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுச்சு அது எல்லாமே. அதே மாதிரி வந்து ஓட் பண்ணலாம், 25% ஆஃப் இது வந்து ஓட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எஸ்டாப்ளிஷ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சரிங்களா, பிஎஸ்சியில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாக்கப்படுச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கமிஷன் வரும், அந்த கமிஷன் வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த கமிஷன் தான் சைமன் கமிஷன், சரிங்களா. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் இந்தியாஸ் பெயிட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், இதுல இருந்து நம்மள்ட்ட இருந்து என்ன காசு வருதோ அதுல இருந்தா வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஓகேவா. அடுத்து காந்தி, காந்தி வந்து ஃபர்ஸ்ட் 1894க்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோட கேஸுக்காக போயிருப்பார், முஸ்லீம்ஸோட கேஸுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பாரு, அப்புறம் அங்கேயே இது பண்ணியிருப்பார், சரிங்களா. மாடரேட் ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அவரோட 1894 to 1896, கிளையர் ஆன் சென்டிங் பெட்டிஷன் மெமோரியல்ஸ், எப்படி மாடரேட் இருந்தாலும் அதே மாதிரி. ஹி செட் அப் நட்டால் இந்தியன் காங்கிரஸ் அண்ட் ஸ்டார்டட் இந்தியன் ஒப்பீனியன், இங்கெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்தது, சரிங்களா. பாசிவ் ஃபேஸ் வந்து 1906 to 1914 வரைக்கும் சத்தியாகிறா, சரிங்களா. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே போய் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட், சரிங்களா, எடுத்துட்டு போயிருப்பார் உள்ள, ஆனால் பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே வீசிடுவாங்க, அதுவும் நைட் நேரத்தில், அதுவும் கொடுமையான வின்டர்ல, சரிங்களா. ஸோ கையில் காசு வந்து என்னை மதிக்கல அப்படின்னா இது வந்து பிரச்சனை தான். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் வந்து ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து கிறிஸ்டியன்ஸ் முறைப்படி தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க, இல்லைனா வந்து அது இல்லீகல். ஆனால் அந்த விஷயம் வந்து இந்தியர்களுக்கு வந்து சொன்ன இது மாதிரி ஆகிப்போச்சு, ஏன்னா வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து இதாக மாறணும், ஒரு லோ கிரேடாக மாறிட்டோம்ல, ஸோ அதுக்காகவும் போராடினாங்க. அப்புறம் வந்து அவங்க பாஸ் வச்சுட்டே போகணும் வெளியே போகும்போதுலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்க, காந்தி வந்து அதுக்கு அவங்களுக்கு அதுக்கு எதிராக போராடினாங்க, சரிங்களா. பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வித் விச் மேண்டேட்டரி ஃபார் த இந்தியன்ஸ் டு கேரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், சரிங்களா. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இந்தியன் மைக்ரேஷன், இந்தியன் டிஃபைட் கிராசிங் அவர் வந்து ஒன் ப்ரொவின்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. கேம்பெயின் அகைன்ஸ்ட் போல் டாக்ஸ் அண்ட் இன்வாலிடேஷன் ஆஃப் இந்தியன் மேரேஜஸ், சரிங்களா. மேரேஜ் எல்லாம் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இந்தியன்ஸ் டிமாண்டட் ஃபார் அபாலிஷன் ஆஃப் போல் ஆன் டாக்ஸ் அது டிரான்ஸ்வர்சல் இமிகிரேஷன் ஆக்ட், இந்தியன்ஸ் ப்ரொடெஸ்டர்ஸ் இமிகிரேஷன் ஃப்ரம் நட்டால் டு ட்ரான்ஸ்வர்சல், ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல போனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், சரிங்களா. 1950ல வந்து இவர் வந்து இங்கே வந்தார், இங்கே வரும்போது யார் வந்தார், கோபாலகிருஷ்ண கோகை தான் இவர் பொலிட்டிக்கல் குருவாக இருந்திருக்காரு. ஓகே, இது முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, காந்தி வந்து ஃபர்ஸ்ட் சாம்பாரன் சத்தியகிரகா, சரிங்களா. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கேக்கர்ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. சாம்பாரன் சத்தியகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, கேதா சத்தியகிரகா, சரிங்களா. அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரவுலட் சத்தியகிரகா, இதுதான் வந்து ஆர்டர், உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த கோட் வேர்ட் ஞாபகம் வச்சுங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஃபர்ஸ்ட் சாம்பாரன், ஃபர்ஸ்ட் டிஸ்ஓபீடியன் மூமெண்ட், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் கேதா சத்தியாகிரகா, ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் சார் இது, அது அவ்வளோ டைக், ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா மாஸ் டைக், இது மட்டுமே. இது இதுல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க, இந்த இதுல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு, புரியுதா. ஸோ சாம்பாரன் சத்தியாகிரகத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இண்டிகோ பிளான்ட் டையே, அதை வந்து பாதிக்கு பாதி வந்து போட சொல்லி வற்புறுத்துவாங்க ஃபார்மர்ஸ்ட, ஆனால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கேஷ் கிராப் இதுதான் வந்து பயிரிட்டு ஆகணும். ஸோ இதுக்கு எதிராக வந்து காந்தி வந்து இது பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ கட்டாயப்படுத்தி இது பண்ண லாஸ் ஆயிருக்கும் நிறைய இதில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் கேட்டிருப்பாங்க. ராஜ்குமார் சுக்லா இன்வைட் காந்தி டு லுக் இன் டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டிகோ பிளான்டர்ஸ் பீகார்ல, பெசன்ட் வில் ஃபோர்ஸ் டு க்ரோ 3/20 பார்ட் ஆஃப் த லேண்ட், திங்காந்திய சிஸ்டம் சொல்லுவாங்க இதை. யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டிமாண்ட் ஹை ரன்ஸ் அண்ட் இல்லீகல் டியூஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், சரிங்களா. ஆஃப்டர் காந்தி 25% மணி காஸ் கிவன் டு ஃபார்மர், 50%க்கு 25% கொடுத்துருப்பாங்க. இதில் யார் யார் லீடர்ஸ் வந்து ராஜேந்திர பிரசாத், மசூரல் ஹக், மகோதய் தேசாய், நாரி பரேக், ஜேபி கிருப்லானி, இதெல்லாம் இல்லை. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் பிளாக் போனஸ், பிளேக் வந்திருக்குமா, நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதனால் போனஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. அதை வந்து என்ன செஞ்சாங்க, நிறுத்திட்டாங்க. லெட் டு டிஸ்பியூட் பிட்வீன் த காட்டன் மில் ஓனர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும், ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் காந்தி வந்து 35% இருந்தால் கொடுங்க, நான் வந்து என்ன சாகும் வரை உண்ணாதிரம் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சு உங்களுக்கு அனுசுயா சாராபாய், காந்தி டு ஃபைட் டு ஒர்க், ஷி வாஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் அகமதாபாத் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன், சரிங்களா. இவங்களாம் சேர்ந்து அப்புறம் ஓகே 35%ஜே கொடுத்தரலாம்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. அது கேதா, இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபெயிலிங் கேதா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், வளர்ச்சினால விளைவிக்கிறதுல கம்மியாயிருக்கு, சரிங்களா. ஸோ நார்மலாக வந்து 1/4 வந்து நார்மல் ப்ரொடியூஸ், ஸோ த என்டைட்டில் ரெமிஷன், சரிங்களா. அக்கார்டிங் கூட கோடு பார்த்தீங்கன்னா நாலில் ஒரு பகுதி இல்லாமல் போனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி, சரிங்களா.
கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பண்றாங்க, அதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்க, பே பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்க ப்ராப்பர்ட்டியை இது பண்றாங்க. அப்ப காந்தி என்ன சொல்றாங்க, ஃபார்மர்ஸ்ட பே பண்ணாதீங்க, டாக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. லீடர்ஸ் தான் இதெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களாம் வராங்க. கவர்மெண்ட் ஃபைனலி அகிரி ரிட்டர்ன் ஆல் கான்ஃபிடன்ஸ் பட்டி ரெடியூஸ் இன்க்ரீஸ் ஆஃப் டாக்ஸ் சஸ்பெண்ட் டாக்ஸ் ஃபார் இயர். எங்களை இதெல்லாம் பண்ணலாம் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து பண்ணி ரவுலர் டாக்ஸ் சரிங்களா, அநாச்சரியல் ஆக்ட், கிரைம்ஸ் ஆக்ட், ரவுலர் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, உங்களுக்கு நீங்க வந்து 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நீதிபதியை கொண்டு போய் நிக்காம வித்தவுட் ட்ரையல உங்களை வந்து என்ன செய்யலாம், உள்ள வைக்கலாம். அதே மாதிரி ஹேபியஸ் கோப்பஸ் நான் சொன்னேன்ல, என்னது ஹேபியஸ் கோப்பஸ், பாடியை கொண்டு வாங்க. ஸோ அந்த இது வந்து சஸ்பெண்ட் ஆகப்படுச்சிங்க. இப்போ காந்தி கால்டு மாஸ் ப்ரொடெஸ்ட் ஆல் இந்தியா லெவல் பை சத்யா சபா மூலமா எல்லா இடத்தையும் கூப்பிடுறாங்க சரிங்களா. ஆல் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இம்பீரியலிஸ்ட் கமிட்டி ஜின்னா மதன் மோகன் மலாவியா மதர்களுக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. பாருங்க ஜாலியன் வாலாபாக் எதுக்காக வந்துச்சு, அங்க வந்து வார்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிரிட்டிஷ் ஒரு க்ரௌடை வந்து சுட்டு தள்ளிட்டாங்க பஞ்சாப் அமிர்த்சரில். காந்தி வந்து ஒன் டே ரவுலர் சத்தியாக வந்து துருவத்தை கண்டி வந்து இது பண்ணாங்க. அமிர்த்சரில் பார்த்தீங்கன்னா சத்யபாலும் சௌஃபுதீன் கிச்சிலும் வந்து இதுக்காக வந்து போராடினாங்க, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிகேடியர் ஜெனரல் ரீகன் எட்வர்ட் ஹேரி டயர் இந்த ரிஸ்டோரிங் ஆர்டர் இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து ரிஸ்டோர் பண்ண கொண்டாங்க. அவங்க வந்து நிறைய விஷயம் தான் பண்ணாங்க, அதில் வந்து என்ன செஞ்சாங்க பேன் பண்ணாங்க. அந்த காலத்தில் ரேடியோலாம் இல்லைனாலும் மக்களுக்கு தெரியல சரிங்களா. ஸோ சும்மா வந்து அவங்க போய் நின்றுருக்காங்க, அந்த நின்றுல வந்து சுட்டுட்டாங்க. நோபல் லாரியட் ரவீந்திர தாகூர் இன்னொன்ஸ் நைட் வுட் காந்தி பிகின் ஆர்கனைஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் சஸ்டைன் நான் வயலண்ட் பண்ணாங்க என்சிஎம். இதில் வந்து என்ன கமிட்டி வச்சு இது பண்ணாங்க, கமிட்டி ஆஃப் ஹண்டர் கமிட்டி ஆஃப் இன்குவரி டிஸார்டர் கமிட்டி வச்சு இது பண்ணாங்க. 3 இந்தியன்ஸ் வந்து கமிட்டியில் இருந்தாங்க சரிங்களா. டயரை வந்து கண்டம் பண்ணாங்க, ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன் பண்ணல. ஐஎன்சி அப்பாயின்ட் நோன் கமிட்டி இதில் யார் யாருனா நேரு தாஸ் அப்பாஸ் தியாப்ஜி இதெல்லாம் இருந்தாங்க. கிரிட்டிசைஸ் டயர்ஸ் ஆக்ஷன் சரிங்களா. 2020 வந்து 101வது கொண்டாடப்பட்டுச்சு. அமிர்த்சர் வந்து நேஷனல் மோனுமெண்டா வந்து கருதப்பட்டுச்சு சரிங்களா. பிரேக் எடுத்துக்கலாமா, இதெல்லாம் முக்கியம், வெறும் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. கதை நிறைய இருக்கு, அது 1 இயர் போகும்போது நான் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது மட்டும் மார்க் பண்ணுங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட் டு கிலாஃபத் அந்தோலன், கிலாஃபத் கமிட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ரெண்டுமே வந்து ரெண்டு செப்பரேட்டான விஷயத்தினால உருவானது தான் சரிங்களா. இந்த ரெண்டு இதுமே வந்து காந்தி மூலிமா ஒட்டுக்கா சேர்ந்தாங்க சரிங்களா. ரெண்டு இயக்கமும் வந்து வெவ்வேறு நோக்கத்தோடு வந்தது, ஆனால் ரெண்டு இயக்கத்தையும் ஒன்று சேர்ந்தவர் யாரு, காந்தி தான் சரிங்களா. கிலாஃபத் இஷ்யூ அப்படின்னு சொன்னால் கிலாஃபத் மூமெண்ட் 1920 இருந்தது. டு எக்ஸ்பிரஸ் முஸ்லீம் சப்போர்ட் ஃபார் கலீஃபோ துருக்கி, துருக்கி துருக்கியோட கலீஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி, டு ப்ரொடெக்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கலீஃபா இன் துருக்கி அகைன்ஸ்ட் அலைட் பவர் பர்டிகுலர் பிரிட்டன், பிரிட்டன்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிற மாதிரி சரிங்களா. துருக்கி வாஸ் டிஃபீட் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வித் அலைஸ் இம்போஸ் ஸ்ட்ரிக்ட் டேர்ம்ஸ் ஆன் இட் சரிங்களா. துருக்கி வந்து எதிராக இருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், ஆக்சிஸ் பவர் அலைட் பவர் என்று சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுல இருந்தனால வந்து அவங்க என்ன செய்ய தோற்கடிக்கப்பட்டாங்க. துருக்கியோட எல்லாத்தையுமே வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க, யார் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. துருக்கி வாஸ் டிஸ்மெம்பர் அண்ட் கலீஃபா வாஸ் ரிமூவ் ஃப்ரம் பவர் சரிங்களா. யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்து பவர் பண்ணிட்டாங்க சரிங்களா. கிலாஃபத் கமிட்டி வாஸ் ஃபார்ம் 1919 அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் சவுகத் அலி அண்ட் முகமது அலி மௌலானா ஆசாத் அஜ்மல் கான் ஹசரத் மொஹானி இவங்க தலைமையில் தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு, அந்தந்த ஆட்களினால முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா. டெவலப்மெண்ட் ஆஃப் கிலாஃபத் நான் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கிலாஃபத் கமிட்டி 1919 உருவாக்கப்பட்டுச்சு. காந்தி வந்து பிரசிடண்டா இருக்காங்க சரிங்களா. அவர் தி ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ்ல திலக் வாஸ் அப்போஸ் டு ஹேவிங் அலைன்ஸ் வித் லீடர்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இஷ்யூ, திலக் வந்து இல்ல உடன்பாடு இல்ல ரிலீஜியஸ் விஷயத்துக்காக நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஹி வாஸ் நாட் ஷுர் ஆஃப் சத்யாகிரகா அஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் சரிங்களா. அதே மாதிரி சத்யாகிரகா வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வருமாங்கிறது அவரால் வந்து இல்ல, ஏன்னா திலக் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தானே. ஸோ அவர் அந்த தாட்ல இருக்காரு. காங்கிரஸ் வாஸ் நாட் யுனைடெட் ஆன் திஸ் ஃபார்ம் ஆஃப் பொலிட்டிகல் ஆக்ஷன் சரிங்களா. அவர் சப்போர்ட் நான் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் ஆன் கிலாஃபத் மூவ்மெண்ட் பிகாஸ் தெரியுதுக்கு வந்து ஏன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. எப்படிதான் வந்து முஸ்லீம்ல ஒட்டுக்கா சேர்த்திருந்தா பெரிய பெரிய தலைவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ற மூலியமாக பிரிட்டிஷ் கதை நம்ம திருப்பலாம், இட் கேன் பிரிங் முஸ்லிம்ஸ் மாசஸ் இன் டு த நேஷனல் மூவ்மெண்ட். இது வரைக்குமே வந்து முஸ்லீம்ஸ்ல வந்து ரீஜியன் லீடர்ஸ் மட்டும் தான் கலந்துட்டாங்க தவிர படிச்சவங்க பெசன்ஸ் இவங்கெல்லாம் வந்து யாருமே கலந்துக்கல சரிங்களா. ஸோ அவங்களையும் உள்ள கொண்டு வரக்காக கான்ஸ்டியூஷன் அல் மெஷர்ஸ் வேர் ப்ரொவைடிங் இன்அடிக்வேட் சரிங்களா. அதே இல்லாம வந்து
இவங்க வந்து சில விஷயங்கள் தராங்க, பிரிட்டன் மோனடைசேஷன் ரிஃபார்ம் ஆக்ட் 1919 அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தராங்க உள்ள. நீங்க வரலாம், பெரிய ஆட்கள் இருக்காங்க படிச்சவங்களாம் வந்து கவுன்சில்ல வரலாம், நீங்க ஓட்டு போடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பத்தல அது, இது இட் வாஸ் அ வே ஆஃப் மாசஸ் டு எக்ஸ்பிரஸ் டிஸ்கண்டென்ட். அது இல்லாமல் வந்து இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாசஸோட, மாசம்னா மக்களோட பொதுஜனத்தோட உங்க வந்து ஆங்கரை வந்து வெளிப்படுத்திருக்காங்க சரிங்களா. முஸ்லீம் லீக் ஆல்சோ சப்போர்ட் திஸ் மூமெண்ட் சரிங்களா. ஸோ இயர் 1920 டிரியா சர்வஸ் செவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க துருக்கியில, இதில் முழு டிஸ்மெம்பர் துருக்கி சரிங்களா, உடைச்சிட்டாங்க 1920 வந்து திலக் போய் சேர்ந்துட்டாரு சரிங்களா. ஸோ அதனால நான் இதுக்கு எதிர்ப்பு யாருமே இல்லை. அப்படின்னா ஆகஸ்ட் 31, 1920 வந்து என்னாச்சு உங்களுக்கு, கிலாபத் கமிட்டி வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. செப்டம்பர் 1920 ஸ்பெஷல் செஷன் கல்கட்டால வந்து அப்ரூவ் பண்ணப்படுச்சு என்சிஎம். நான் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பைகாட் டைட்டில்ஸ் அண்ட் கன்ஃபர்ம் த கவர்மெண்ட் சரிங்களா. கவர்மெண்ட் கொடுத்த டைட்டில்ஸ் எல்லாம் வந்து துறக்குறது சரிங்களா. பைகாட் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆர்மி போலீஸ் அண்ட் ஆல் அதர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து பைகாட் பண்றது. டாக்ஸ் கட்ட வேண்டாம், அதே வந்து ஃபாரின் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து கதர் ஆடை தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஸ்வதேசி கிளாத்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து என்ன செய்யணும், வேண்டாம் அப்போஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுல தான் சிஆர் தாசும் சம்மதம் இந்த ஐடியா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஸ்வராஜ்ய பார்ட்டி ஆரம்பிச்சு அவங்க தனியா வெளியே வருவாங்க சரிங்களா. சத்யானந்த தாஸ் ஃபர்ஸ்ட் டே சொன்னா சிஆர் தாஸ் இதுல இருந்தா வெளியே வருவாங்க. அதே மாதிரி லிக்யூர் ப்ரோஹிபிஷன் தனி இது வந்து ப்ரோஹிபிஷன் பண்றது, இதெல்லாம் தான் வந்து இதோட மெயினான குறிக்கோளா இருந்திருக்கு. 1920 பாத்தீங்க அப்படின்னா நாகூர் செஷன் ஆஃப் ஐஎன்சி என்சி வந்து என்டோஸ் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வராஜ் த்ரூ பீஸ்ஃபுல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மீன்ஸ் சரிங்களா, அமைதியான முறையிலையும் கான்ஸ்டியூஷன் முறையிலும் நம்ம என்ன செய்யணும், இது நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து 15 மெம்பர் கமிட்டி வந்து செட் பண்ணப்பட்டுச்சு. ப்ரொவிஷனல் கமிட்டி வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மொழி வாரியாக காங்கிரஸோட கமிட்டி உருவாக்கப்படுது. இதுதான் பின்னாடி வந்து என்னது மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையா அமைஞ்சிருக்கு சரிங்களா. வார் கமிட்டிஸ் வாஸ் ஆல்சோ ஃபார்ம்ட், மெனி ரெவல்யூஷனரி குரூப்ஸ் பிளட்ஜ் தேர் சப்போர்ட் ஃபார் காங்கிரஸ். முகமது அலி ஜின்னா, அன்னி பெசன், காப்டே, பிசி பால் லெஃப்ட் காங்கிரஸ் அஸ் பிலீவ் கன்ஸ்டியூஷன் அண்ட் லாஃபுல் ஸ்ட்ரகல் சரிங்களா. நிறைய பேர் வந்து காங்கிரஸ் இருந்து வெளியே போயிட்டாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி ஃபவுண்டர் இந்தியன் நேஷனல் லிபரேஷன் ஃபெடரேஷன், சம் ஆஃப் தர் கவர்மெண்ட்ல தேஜ் பகவர் சாப்பூர் சீனிவாசா ஐயஞ்சார்ல வந்து தனியா வந்து அவங்களுக்கு தனியா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னது காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, உள்ள கொண்டு வந்து நம்ம அமைதியாக தான் போராட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை பிடிக்காதவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, வெளியே போய் தனித்தனி ஆர்கனைஸ் பண்ணாங்க. சிஆர் தாஸ் வந்து என்ன செஞ்சாங்க, சுயராஜ்ய பார்ட்டி ஆரம்பிச்சு நாங்க வந்து என்னது தேர்தலில் வந்து நிக்க போறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன செஞ்சாங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து INLF இந்திய நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அதர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ஆர்கனைஸ் பண்றாங்க சரிங்களா. ஸோ இந்தியர்களுக்கு தனியாக எஜுகேஷன் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர சொல்லிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் என்ன, இந்தியர்களால் தொடங்கப்பட்ட கல்வி நிலையங்களை இந்தியர்கள் வந்து போய் சேரணும், அதுக்காக நிறைய பேர் சொல்றாங்க சரிங்களா. ஆச்சாரிய நாராயண் தேவ், சிஆர் தாஸ் லாலா லஜித் ராய் இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்றாங்க. திலக் சுராஜ் ஃபண்ட் சரிங்களா, அவங்களோட நினைவு நாள் உட்பட்டு அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்றாங்க. வார் ஆப்ஸ்கப் சப்ஸ்கிரைப் 1 crore rupees வாஸ் கலெக்டட் சரிங்களா. ஸோ அந்த அந்த காலத்தில் 1 crore rupees இந்த ஃபண்டு கலெக்ட் பண்ண முடிச்சு. அப்போ என்ன செய்வாங்க, வீடியோடா போவாங்க, சுதந்திரம் வாங்குறதுக்காக இங்கே எங்களுக்கு இது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் எல்லாம் செய்வாங்க, கையிலுக்கு வளையல் செயின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க சரிங்களா. அப்படிதான் 1 crore rupees கலெக்ட் ஆயிடுச்சு. உமன் ஆஃபர் தேர் ஆர்னமெண்ட்ஸ் டு த ஃபண்ட் சரிங்களா. 1921 பார்த்தீங்கன்னா அலி பிரதர்ஸ் கேவ் கால் டு முஸ்லீம் டு ரிசைன் ஃப்ரம் த ஆர்மி, இட் வாஸ் அன்ரிலீஜியஸ், 10 ரூபாய் விடப்படுச்சு ஹராம் சொல்லிட்டு. நீங்க வந்து ஆர்மியில இருந்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு சரிங்களா. அசாம் டீ பிளான்டேஷன் ஸ்ட்ரைக், ஜேஎஸ்எம் சென்குப்தா வாஸ் கமெண்ட் லீடர் ஸ்ட்ரைக் சரிங்களா. லோக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆபாத் கிசான் மூமெண்ட், ஏகா மூமெண்ட், மாப்பிள்ள ரிவோல்ட், இந்த மாதிரி எல்லா நாட்டிலும் ரிவோல்ட் நடக்க ஆரம்பிச்சு. 1921 பார்த்தீங்கன்னா சார்ஸ் கிரீன் காந்தி அண்ட் ரீடிங், ரீடிங்னா இங்கே அவங்களோடது கவர்னர் ஜெனரல் சரிங்களா, அவங்கள வந்து பேச ஆரம்பிச்சாங்க. வாலண்டியர் கார்ப்ஸ் ஆர் டிக்ளேர்ட் பப்ளிக் மீட்டிங்ஸ் பேன் சரிங்களா, இல்லீகல் சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த காந்திக்கும் ரீடிங்கும் இடையில பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனால காங்கிரஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட், இந்த மாதிரி நான் கோஆபரேஷன் மூமெண்ட் எல்லாம் நடக்கிறதுனால திடீர்னு ஒரு இடத்துல வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் எரிச்சிட்டாங்க, அது நிறைய போலீஸ் வந்து செத்துட்டாங்க. இதை பார்த்த காந்தி வந்து என்னாச்சு, ஆஹா இது வந்து நான் ஆரம்பிச்ச இயக்கம் இல்லை, வயலண்டா மாறுது, அப்போ எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் எல்லாம் விட்டுட்டு அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்தவங்களும் ஒருத்தர் தான் சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போகும், அப்பதான் திருப்பி ரெவல்யூஷனரிஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க போய் வந்து சேருவாங்க, நிறைய விஷயங்கள் வருவாங்க சரிங்களா. சௌரி சௌரா இன்சிடென்ட் அது சரிங்களா. 1921 அகமதாபாத் செஷன், சிஆர் தாஸ் வாஸ் பிரசிடென்ட் ஸ்டில் இன் ஜெயில், ஹக்கீம் அஜ்மல் கான் வாஸ் ஆக்டிங் பிரசிடென்ட் இருந்தாங்க,
அப்பாயின் காந்தி இஸ் எ சோல் அத்தாரிட்டி ஆன் திஸ் இஷ்யூ. சரிங்க, காந்தி நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காந்தி என்ன சொல்லிட்டாரு, டிஸ்ஓபீடியன் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர் நாட் ரிலீஸ், சரிங்களா, ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்து என்ன செய்வாங்க, என்சிஏ சிவில் டிஸ்ஓபீடியன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுக்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அகிட்டேட்டட் கிரவுட் டார்ச் த போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உடச்சிட்டாங்க. காங்கிரஸ் லீடர் மத்தோலி இது பண்ணாங்க, வித்ரா பண்ணிட்டாங்க, சரிங்களா. அதே மாதிரி நான் வயலன்ஸ் மக்கள் புரிஞ்சுக்கல, சத்தியாகிரகம் மக்கள் புரிஞ்சுக்கல, ஃபர்ஸ்ட் அது புரிய வைப்போம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டாங்க. காந்தி அரெஸ்டட் ஆன் ட்ரையல் அண்ட் லெட் டு அகமதாபாத், எ பிரிசன் ஆஃப் 6 இயர்ஸ் வாஸ் அவார்டட் டு ஹிம். உங்களால தான் எல்லாம் வந்துச்சு, 6 வருஷம் ஜெயில் தானு சொல்லி காந்திக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மோதிலால் நேரு சியாதாஸ் கேகர் ஃபவுண்டர் ஸ்வராஜ் பார்ட்டி, சரிங்களா, தேவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டேஷன் டியூ டு சடன் வித்ரால் ஆஃப் என்சிஎம். என்சிஎம் சடன் வித்ரால்னால கோவப்பட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. 1922 கிலாஃபத் மூவ்மெண்ட் ஹேட் லாஸ்ட் ரிலவன்ஸ் ஆஃப் பீப்பிள் துருக்கி ஆர் லாஸ்ட் அண்டர் முஸ்தபா. எதுக்காக வந்து கிலாபத் அமைப்பு உருவாக்கப்படுச்சு, அங்க கிலாபத்தை வந்து உயர்த்தணும் இருக்காங்க. அப்ப அந்த நாட்டிலேயே வந்து கிலாபத்தை வந்து கீழே தள்ளி அங்க மாடர்ன் நேஷன் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த மக்கள்னாலேயே ஜனநாயக ஆட்சி வந்துச்சு. அப்ப அதுக்குனால இது இல்லாம போனால அது விட்டுச்சு, சரிங்களா. 1924 காலிஃபட் வந்து அபாலிஷ், கிலாபத் வந்து அபாலிஷ் பண்ணப்படுச்சு, ஓகேவா. அடுத்து சிவில் டிசோபேர் மூவ்மெண்ட் 1921 ரவுண்ட் டேபிள் ப்ராப்ளம், சரிங்களா. ஸோ 1928 கல்கத்தா காங்கிரஸ் நடந்துச்சு, யாரு, மோதிலால் நேரு, இதெல்லாம் முக்கியம், சரிங்களா. இங்கே என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் நேரு ரிப்போர்ட் அப்ரூவ் பண்ணப்படுச்சு. 1 இயர் அல்டிமேட்டம், நீங்க இதை வந்து இது பண்ணணும், நீங்க பண்ணீங்க அப்படின்னா டாமினன் ஸ்டேட்டஸ். நேரு ரிப்போர்ட்னா மோதிலால் நேரு ரிப்போர்ட், ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட்ல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, 1 இயருக்குள்ள நீங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் தரணும், அதாவது டாமினன் ஸ்டேட்டஸ் தரணும், உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆட்சி மாதிரி இல்ல அப்படின்னா நாங்க ஃபுல்லா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடவும் சொல்லப்பட்டிருக்கு. 1929 காந்தி டிராவல் எக்ஸ்டென்சிவ் ஆர்கனைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் லைன் ஆஃப் பர்தோலி அகிடேஷன். 1929 லார்ட் இர்வின் ஆஃப் வைஸ்ராய் வந்து இர்வின் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, சரிங்களா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு வந்து இந்தியா வந்து என்ன செய்யணும், டொமினியன் ஸ்டேட்டை ஃபியூச்சர்ல தரலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன எந்த எப்ப தரோம்னு சொல்லி சொல்லல, நோ மென்ஷன் ஆஃப் எனி டைம் லைன், சரிங்களா. ஹி ஆல்சோ ப்ராமிஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி செமின் கமிஷன், சரிங்களா. செமின் கமிஷன் வந்திருக்கும் அந்த டைம்ல, சரிங்களா, எப்படி கமிஷன் எல்லாம் ஒர்க் ஆகுது, இந்த ஆக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அதுல ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கும், அதுலதான் வந்து என்ன வாசகம் போட்டிருப்பாங்க, சிமன் கமிஷனுக்கு எதிர்ப்பா ஒரு வாசகத்தை எழுதியிருப்பாங்க, என்ன கொடியில வந்து போட்டு காமிப்பாங்க, கோ பேக் சிமன். ஏன் சிமன் கமிஷன் கோ பேக் சிமன் வந்து சொல்லப்பட்டுச்சு, அங்க இருக்க சிமன் கமிஷன் இருக்கவங்க எல்லாமே இங்கிலீஷ் தாங்களா இருக்காங்க, எங்களோட ஃபியூச்சர் கன்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு, எங்க ஆட்சியை அமைக்கிறதுக்கு எங்களே கூப்பிடாம நீங்க கன்ஸ்டியூஷன் உருவாக்குறீங்க, அது நியாயமா, அப்போ எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா, எங்களுக்கு அந்த அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நேஷனலிஸ்ட்லாம் ரொம்ப பொங்கிட்டாங்க, சரிங்களா. நவம்பர் 2, 1929 டெல்லி மேனிஃபெஸ்டோ வருது, இதில் நேஷனலிஸ்ட் புட் ஃபார்வர்ட் சர்டன் கண்டிஷன் ஆஃப் அட்டெண்டிங் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் இருந்தால் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வைஸ்ராய் இர்வின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா. டிசம்பர் 1920 லாகூர் ஸ்டேஷன் ஆஃப் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஜவஹர்லால் நேரு அவர் வந்து காந்தியோட பேசுறாரு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் பாய்கட் பண்ணப்பட்டுச்சு, காங்கிரஸ் டிசைடு பாய்கட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இல்ல, பிகாஸ் இட் வாண்ட் சம் மோர்னிங் கன்ஸ்டியூஷன் அசம்பிளி டு டிராஃப்ட் கன்ஸ்டியூஷன் விச் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட கன்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், அது வந்து முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா வந்து கவர்மெண்ட் பிரிட்டிஷ் சொன்னா இல்ல இல்ல நாங்க செட் பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இல்ல, பாஸ் ரெசல்யூஷன் பூர்ண சுவராஜ் முழுமையான சுதந்திரம், இது வரைக்கும் டொமினியன் ஸ்டேட்டஸ்க்குள்ள தான் இருக்கணும்னு சொன்னாங்க, இப்ப வந்து பூர்ண சுவராஜ் வந்து இது பண்ணப்படுச்சு. சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் வார் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டு பி லார்ஜ், சரிங்களா. 26 ஜனவரி அப்சர்வ் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் சுவராஜ் டே வந்து கமெண்ட் பண்ணுறோம், சரிங்களா. எப்போ லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ்ல யார் பிரசிடன்ட், ஜவஹர்லால் நேரு, இதெல்லாம் இவங்க இதில் நடந்திருக்கு, சரிங்களா. காந்திஸ் 11 டிமாண்ட் டு லார்ட் இர்வின், அப்போ தான் வந்து நான் என்ன செய்வேன், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும், காங்கிரஸ் இல்லாததுனால எதுவுமே நடக்கல, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஷன் ஆஃப் டோட்டல் ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகன், இந்த தண்ணி இதெல்லாம் வந்து தடை பண்ணும், சேஞ்ச் ரேஷியோ பிட்வீன் ருபி அண்ட் ஸ்டெர்லிங், சரிங்களா, அது கூட நம்ம விகிதாச்சாரத்தை மாற்றணும், ரெடியூஸ் ரேட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ கம்மி பண்ணும், சால் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணும், மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணும், சிவில் சர்வீஸோட ஏஜை கம்மி பண்ண அதிகம் பண்ணும், கஸ்டம் டியூட்டி வந்து ஃபாரின் கிளாஸ்க்கு வந்து கம்மி பண்ணும் அதிகம் பண்ணும், அக்செப்ட் த போஸ்டல் ரிசர்வேஷன் பில்லு, அபாலிஷ் சிஐடி டிபார்ட்மெண்ட், ரீகால் ஆல் பொலிட்டிக்கல் பிசினஸ் அண்ட் இஷ்யூ லைசன்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் ரீசன் செல்ஃப் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் வந்து டிமாண்டா வைக்கிறாங்க, நிறைய இதில் ஒத்துக்க மாட்டாங்க. வித் நோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், காந்தி டிசைட் டு லான்ச் சிடிஎம், சரிங்களா, அண்ட் மேக்கிங் சால் சத்யா சென்ட்ரல், இதெல்லாம் வந்து நடக்காதனால கோபம் செஞ்சாரு, சிடிஎம் வந்து லான்ச் பண்ணிட்டாரு, சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்சிஎம் அப்புறம் சிடிஎம், புரிஞ்சுங்களா, சரிங்களா. குரூப் ஆஃப் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அப்போசிட் கமிஷன், சைமன் கமிஷன், ஹிந்து மகாசபா அப்போசிட் கமிஷன் சைடிங் வித் காங்கிரஸ்ல, சரிங்களா.
முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபேக்ஷன் ஜின்னா ஒப்போஸ் பண்ணாங்க, ஆனால் அதர் ஃபேக்ஷன் முகமது ஷாஃபி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூனிஸ் பஞ்சாப் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க முக்கியம் யார், ராமசாமி கீழே இருக்க ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் கமிஷனை. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹாஃப் ஆஃப் பஹிஷா ஹத்தானி சபா ஹி சப்மிட்டட் மெமரண்டம் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் ஃபெல்ட் ரெக்வயர்ட் ஃபார் த ரிப்ரஸ் கேதர்ஸ் ஹி ஆர்டர் யூனிவர்சல் ஆர்கனைசர் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். சரிங்களா, இவர் வந்து சப்போர்ட் பண்ணார் அம்பேத்கர். சரிங்களா, அம்பேத்கருக்கு தாழ்த்தப்பட்டவங்க எப்படியாச்சும் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கம், அதுக்காக நிறைய இது வச்சிருக்காங்க சமையன் கமிஷன் 1927ல். இந்தியன் ஸ்டாச்சுரி கமிஷன் இன்னொரு பேர். சரிங்களா, இதுல சைமன் தான் வந்து தலைவரா இருப்பாரு. இவர் 7 மெம்பர் கொண்ட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருந்து இங்க வருவாங்க. சரிங்களா, ஸோ இங்க வந்தோடனே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி கொண்டு போறது, இதுக்கு முன்னாடி இருக்க நல்லது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இங்க அறிக்கை தரணும். சரிங்களா, இவங்களுக்கு எப்படி வந்து நல்லபடியா வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. சரிங்களா, ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது டயாரிக்கை வந்து ஒழிக்கணும், பார்லிமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டா கொண்டு வரணும், ரிஜெக்டட் பார்லிமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் சென்டர்ல வந்து கம்மி பண்ணி கோவிஷனுக்கு அதிகாரம் தரணும், கவர்னர் ஜெனரல் வாஸ் ஹேவ் கம்ப்ளீட் பவர் டு அப்பாயிண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் கேபினட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப நேஹரு ரிப்போர்ட் 1928 டு ஆன்சர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, தனியாக கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் தான் உருவாக்கி தரணும், நீங்க முடிஞ்சா என்ன செய்யுங்க எல்லா சமுதாயத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வாங்கல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருப்பாப்ல யாரு இவரு. சரிங்களா, அப்ப இவருக்கு ஆன்சர் விதமான மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அப்பா வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அதான் நேரு ரிப்போர்ட். சரிங்களா, பை ஹெட் பை மோதிலால் நேரு த கமிட்டி இன்க்ளூட் தேஜ் பகதூர் சாப்ரோ சுபாஷ் போஸ் எம்எஸ் ஆனே இவங்கெல்லாம் வந்து அதுல இருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் இவங்க வாங்கியிருப்பாங்க பூர்ண ஸ்வராஜ் இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இதை பார்த்தே வந்து நேரு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு இருப்பாங்க, அது எப்படி நாங்க பூர்ண ஸ்வராஜுக்காக போராடி இருக்கோம் நீங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் போதா பண்ணா போதும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ரிஜெக்ஷன் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, சென்ட்ரல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலையும் ப்ரொவின்ஸ்லையும் நல்ல கவர்மெண்ட் கொண்டு வரணும், முஸ்லீம்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணும், ஸ்டேட்டும் ரிலீஜியும் தனித்தனியாக இருக்கணும், அலாங் வித் சைமன் கமிஷன் அவைலபிள் பார்ட்டிசிபென்ட் 3 இந்தியன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இது பண்ணணும். நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இதை நேரு ரிப்போர்ட்டை. சரிங்களா, முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா 1927 ஃபோர் ப்ரொபோசல் ஆஃப் முஸ்லீம் லீக் விச் வாஸ் அக்செப்டட் மெட்ராஸ் காங்கிரஸ். ஜாயிண்ட் எலக்ட்ரேட் இருக்கணும், 1/3 ரெப்ரஸன்ட் முஸ்லீம்ஸ் இருக்கணும் சென்ட்ரல்ல, ஃபார்மேஷன் ஆஃப் 3 முஸ்லீம் மெஜாரிட்டி வந்து 3 மாகாணங்கள் பிரிக்கணும், ரெப்ரஸன்டேஷன் முஸ்லீம் இன் பஞ்சாப் பெங்கால் வந்து அங்கே பாப்புலேஷன் இது மாதிரி இருக்கணும். இதை ஆதரவு பண்ணி ஜின்னா 14 பாயிண்ட் வந்து இருப்பார். சரிங்களா, இதுல இருந்து ஃபெடரல் கன்ஸ்டியூஷன் இருக்கணும், முஸ்லீம்களுக்கு எப்படியாச்சும் வந்து பாதுகாப்பு தரணும் அவங்களுக்குன்னு வந்து, ஏன்னா இப்போ ஹிந்துக்கள் கொண்டு வந்தாங்க ஆட்சி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஆதரவு இருக்கும் முஸ்லீம்கள் இருக்காது அப்படிங்கறக்காக ஜின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இங்க ஆட்சி செஞ்சீங்கன்னா எங்களுக்குன்னு தனிப்பட்ட சட்டம் வேணும், எங்களுக்குன்னு உரிமைகள் வேணும், எங்களுக்குன்னு மாகாணங்கள் வேணும், எங்களுக்கு கன்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. சரிங்களா, அதுதான் இங்கே 1/3 ரெப்ரஸன்டேஷன் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. கால்கட்டா செஷன் பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட் வாஸ் அப்ரூவ் திஸ் செஷன், யங் லீடர் லைக் ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் வந்து வெளியே போயிருப்பாங்க, கவர்மெண்ட் வாஸ் கிவன் 1 பீரியட் டு அக்செப்ட். இந்த நேரு ரிப்போர்ட்டை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணணும், இல்லை அப்படி சொன்னா வேற மாதிரி போயிடும்னு சொல்லியிருப்பாங்க. இஃப் த கவர்மெண்ட் டிட் நாட் அக்செப்ட் த கன்ஸ்டியூஷன் பேஸ்ட் ஆன் டொமினியன் ஸ்டேட்டஸ் பை எண்ட் ஆஃப் தி இயர் த காங்கிரஸ் வுட் நாட் ஒன்லி டிமாண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பட் ஆல்சோ லான்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சரிங்களா, மிரட்டுறாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க பண்ணலாம் அப்படின்னா நாங்க சிவில் டிசோபீட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சிவில் டிசோபீட் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க, இந்த சால் சத்தியாகிரகம் அதர் அப்சர் நண்டி மாச்சு. இப்போ என்ன செய்வாங்க, அப்போ வந்து சால்ட் டாக்ஸ் விதிக்கப்பட்டிருக்கும், சால்ட் வந்து யாருமே இது பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வந்து வரி இருக்கும் சால்ட் டாக்ஸ். அப்ப என்ன செய்வாங்க, காந்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கடற்கரையில போய் அந்த உப்பை கையில் எடுத்து, தனியா தான் இருக்கும் உப்பை கையில் எடுத்து மேலே வைக்கும் போது இந்த வெயிலுக்கு உப்பா மாறிடுமா, அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆச்சா, இப்போ இந்த சால்ட்டு அந்த இதை வந்து உடச்சிட்டாங்க, அப்போ அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களும் நடக்கும், எல்லா கோஸ்டல் ஏரியாவிலோ ரொம்ப தூரத்துலேருந்து மக்கள் நடந்து வந்து அந்த இடத்துல சால்ட்டை கையில் பிடிச்சி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த காலத்தில் வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணக்கூடாது, டேக்ஸும் இருக்குது சால்ட்டுக்கு. சரிங்களா, சால்ட் சத்திய பிகேன் வந்து தந்தி மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு 1930ல், பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சிடிஎம்ஓட ஃபர்ஸ்ட் ஃபேஸ். காந்தி லெட் தந்தி மார்ச் ஃப்ரம் சபர்மதி ஆசிரம் டு சீ கோஸ்ட் நியர் வில்லேஜ் தந்தி, ஹி ரீச் தந்தி ஒன் 1930 வரைக்கும் இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது பண்ண போச்சு. சத்தியாகிரகம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி. சரிங்களா, திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் தஞ்சூர் கோஸ்ட், மலபார்ல கே கேளப்பன் வைக்கம் சத்தியாகா, ஒரிசால கோலபிந்த சௌத்ரி. சரிங்களா, பீகார் நான் சவுக்கிதாரி டாக்ஸ், இங்கே வந்து எனது சவுக்கிதார்னா அந்த நவுட் நைட்ல வந்து எனது அந்த வில்லேஜை பாதுகாக்கிற மாதிரி அவங்களுக்கும் தனியாக டாக்ஸ் கொடுப்பாங்க அந்த வில்லேஜ்காரங்க. அது வந்து அதான் பிரிட்டிஷ்காரன் போலீஸ் வச்சிருக்காங்கல்ல அவன் பாதுகாக்கணும்ல, நீ உங்களுக்கு தனியாக டாக்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. பேஷாவர் வந்து அப்துல் கஃபார் கான், இவர் வந்து முக்கியம், ரெட் டிஷர்ட்னு சொல்லுவாங்க, குலை கிரமட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவங்க அங்கே வந்து போராடினாங்க. தர்ஷனா பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு,
மணிப்பூர் நாகாலாந்து லானி கைடன்லோ சரிங்களா. 13 வயசு ஏஜ் ஆஃப் 13 இயர்ஸ்லேயே வந்து இவர் என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால இவங்களை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து இதுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷமா ஜெயிலில் இருப்பாங்க, சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்க வந்து ரிலீஸ் ஆயிருப்பாங்க. நேரு தான் வந்து ராணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டன்ட் பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பார்ட்டிசிபேஷன் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு, உமன் அண்ட் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருந்துச்சு சரிங்களா. இன் ஆகஸ்ட் 30 மோதிலால் ஜவஹர்லால் டேக்கன் யார் ஏர்வாடா ஜெயில் டு மீட் காந்தி டிஸ்கஸ் பாசிபிலிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் தேர் டிமாண்ட்ஸ் வந்து ரைட் ஆஃப் செசன் ஃப்ரம் பிரிட்டன் கம்ப்ளீட் நேஷனல் கவர்மெண்ட் வித் கண்ட்ரோல் ஓவர் டிஃபென்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இந்த இண்டிபெண்டன்ட் ட்ரிபியூனல் அண்ட் செட்டில் பிரிட்டன்ஸ் ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து பேச போயிருப்பாங்க. அது காந்தி இர்வின் பாக்ட் வந்துச்சு 1931 சைன் பை காந்தி அண்ட் பிரிட்டிஷ் இந்தியன் வைஸ்ராய் லார்ட் இர்வின் சைன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இது சைன் போட்டனால தான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போய் கலந்துருப்பாங்க சரிங்களா. இதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, டிக்ளைன் பண்ணியிருப்பாங்க. காந்தி நிறைய கண்டிஷன் வச்சிருப்பாங்க, பொலிட்டிக்கல் பிரச்சனை விடணும், பகத்சிங்கை வந்து இது பண்ணணும் எல்லாமே. ஆனா இதுல வந்து என்ன செய்யல, விடல. போலி பப்ளிக் இன்குரி இன்டு போலீஸ் எக்ஸஸ் வந்து இது பண்ணல. கம்யூனிகேஷன் ஆஃப் பகத்சிங் அண்ட் காம்ரேட் டெத் சென்டென்ஸ் ஆஃப் லைஃப் சென்டென்ஸ் வந்து இது பண்ணல. வயலண்டா பண்ணவங்களுக்கு தூக்கில போட்டுருவாங்க. இதனாலதான் வந்து காந்திக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும், காந்திக்கு இவங்க சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ நான் கோஆபரேஷன் மூமெண்ட்க்கு சிவில் டவுஸ் மூமெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இது முக்கியம். இது வாக்லி வேர்டஸ் ஸ்வராஜ், ஸ்வராஜ் பத்தி வந்து யாரும் ஃபுல்லாவே பேசல. இங்க வந்து சிவில் சிடிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வச்சு போராடினாங்க. இங்க மெத்தட் பார்த்தீங்க நான் கோஆபரேஷன் வித் ஃபாரின் ரூல், அவங்க என்ன சட்டம் போட்டாலும் என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, இங்க வயலேட் பண்ணும் சட்டத்தை உடைக்கணும். இங்க பாத்தீங்க முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல ஒர்க்கிங் கிளாஸ். இங்க பாத்தீங்கன்னா லெஸ் தான் சரிங்களா, ஏன்னா டிவிஷன் ரூல்ல வந்து இது பண்ணாங்க. கவரேஜ் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் ஏரியால தான் நடந்திருக்கும் இங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட். சிடிஎம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நடந்திருக்கும். ரீசன் ஃபோர் வந்து கால் ஆஃப் 1922 சவுரி சவரனால இது வந்து கால் ஆஃப் பண்ணப்படுச்சு. இது வந்து என்னது வித்ரா ஆஃப்டர் சைனிங் ஆஃப் காந்தி இரண்டு பக்கத்தால இது வித்ரா பண்ணப்படுச்சு சொல்லுங்க. அது கலாச்சார செஷன் 1931 பிரசிடன்ட் வல்லபாய் பட்டேல். இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நேஷனல் எக்கனாமிக் ப்ராப்ளம் பத்தி வந்து இது பண்ணப்படுச்சு. கோல் வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து இது பண்ணப்படுச்சு. காந்தி இரண்டு பக்கத்த வந்து ஒப்புக்கொள்ளப்படுச்சு. காந்தி வந்து இங்க போய் அட்டன் பண்ணலாம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போய் இது பண்ணலாம். இதுலதான் வந்து காந்தி வந்து பக்கீர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அங்க போய் இறங்கினா வெறும் உடம்பாடா தான் இருப்பாரு சரிங்களா, ஹாஃப் நேக்கட் போடின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மேல துணி மட்டும் தான் போட்டிருப்பாரு சரிங்களா. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல சரிங்களா. இங்க வந்து லண்டன்ல நடக்குது 1930 to 31. இங்க வந்து நேஷனல் காங்கிரஸ் யாருமே கலந்துக்கல. முஸ்லீம் லீக் சார்பா அகா கான் மௌலானா ஜின்னா இவங்கெல்லாம் சென்ட் பண்ணப்படுது. இந்தியன் பிரின்சஸ் வந்து பிரின்சல் ஸ்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி ஹிந்து மகாசபா போயிருக்காங்க, அம்பேத்கர் வந்து இல்ல போயிருக்காங்க. உமன்ல பாத்தீங்கன்னா பேகம் ஜான் சானாஸ் இவங்கெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. லார்ட் இர்வின் வந்து வைஸ்ராய் வந்திருக்காரு. இதுல இது நோ மேஜர் அவுட் கம் சரிங்களா. செகண்ட் ஆர் இது வந்து காந்தி இர்வின் பக்கத்தினால வந்திருக்கு. காந்தி வந்து இது பண்ணியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரங்கசாமி ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. சரோஜி நாயினும் இது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல வந்து யார் பாத்தீங்கன்னா லார்ட் வில்லிங்டன், இதுல இர்வின் வில்லிங்டன் தமிழ் அவார்டு வந்து இதெல்லாம் கொடுக்கப்படுச்சு சரிங்களா. ஸோ காந்தி வந்து அகெயின்ஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் அவார்டா செப்பரேட் எலக்டேட் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து நடந்துச்சு. இதுல வந்து யாருமே அட்டன் பண்ணல காங்கிரஸ் எல்லாமே. ஸோ பிரிட்டன் லேபர் பார்ட்டி டிசைட் நாட் டு அட்டன் இட், ஒன்லி 46 மெம்பர் தான் அட்டன் பண்ணாங்க. இது லார்ட் வில்லிங்டன் தான் இதுல இருந்திருக்காங்க, அச்சீவ்மெண்ட் இல்ல. சிவில் டிசோபேட் மூமெண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. சிவில் மார்ஷல் எல்லாம் கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயம் பேன் பண்ணாங்க. காந்தி டிசைட் வித்ரா சிவில் டிசோபேட் மூமெண்ட் ஆஸ் காந்தி அந்த லீடர்ஸ் நோ டைம் டு பில்ட் த டெம்போ மாஸ் அசோசியேஷன் நாட் பிரிப்பர் சரிங்களா. 1934 வந்து சிவில் டிசோபேட் இவங்களா வந்து பின்வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா மக்களால அதிகமா வந்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து கமல் அவார்ட், கமல் அவார்ட்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்போ செப்பரேட் எலக்ட்ரேட் அந்த இதில் வந்து அவங்க மட்டும் தான் வந்து நிற்க முடியும். அந்த எலக்ட்ரேட்டில் முஸ்லீம்ஸ் தான், முஸ்லீம்ஸ் மட்டும் தான் நிற்க முடியும், ஹிந்துஸ் நிற்க முடியாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிரித்து வந்து கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து ராம்சே மங்கால் வந்து உங்களுக்கு எனது தமிழ் அவார்டன் தந்தைன்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்க சரிங்களா. இதில் வந்து எல்லாமே 1909 முஸ்லீம் கொடுக்கப்பட்டுச்சு. 1919 வந்து ஒவ்வொருத்தலாம் வந்து ஆட் பண்ணாங்க சரிங்களா. டிப்ளஸ் கிளாஸ் முஸ்லீம்ஸ் யூரோப்பியன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படின்னா முஸ்லீம்ஸை தனியாக ஒதுக்கினால அவங்களுக்கு தனி நாடு போச்சு. இப்போ மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுனால இந்தியாவில் ரொம்ப வந்து நீங்க என்ன செய்யுங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி இது பண்ணிட்டாங்க சரிங்களா, அப்போஸ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு உங்களுக்கு, மகாத்மா காந்தி வந்து உண்ணாவிரதம் கொண்டு வந்தாங்க சரிங்களா. உண்ணாவிரதத்துல போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அம்பேத்கரும் மதன் மோகன் மகாவியும் போய் வந்து காந்திகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சைன் போடப்பட்டுச்சு. அதுதான் பூனா பேக்ட். இதுல வந்து டிப்ரஸ் கிளாஸ் இதை வந்து நாங்க உத்தரோம், அதுக்குள்ள ஜாயிண்ட் எலக்ட்ரேட் வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா கமல் அவார்டு வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, இந்தியன் பிரான்சைசி கமிட்டி லோத்தியன் கமிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் அதாவது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ணாங்கல்ல, இதை வந்து இது பண்ணுறதுக்காக காந்தி என்ன செஞ்சிருப்பாங்க, 1932 இந்தியா ஆல் இந்தியா அன்டச்சபிலிட்டி லீக் ஹரிஜன் ஹரிஜன் சேவக் சங்க் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹரிஜன் வீக்லி ஒரு ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நம்ம இது பார்த்துடலாம் சரிங்களா.
ஸோ எப்படியாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேஜர் போர்ஷன் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அடுத்து வந்து யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 8 மட்டும் தான் இருக்கும், யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸில் தான். அப்புறம் இந்த லீடர்ஸ், தமிழ்நாட்டு லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது டெஸ்ட் வரும்போது அப்படியே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ இது வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இருக்குது, அதனால தான் இப்போ நடத்துகிறேன் சரிங்களா. ஏன்னா திங்கக்கிழமையே உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் வைக்கலாம் சரிங்களா, அதனால இப்போ இருந்தே முடிச்சா மட்டும் தான் இது முடியும். முடிச்சுக்கலாமா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே, அந்த ஷெட்யூல் போங்க. நான் வந்து இது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சரிங்களா, இதெல்லாமே. அது முடிஞ்சால் ஜெராக்ஸ் எடுங்க, நோட்ஸ் அது பார்த்து முடியும், நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். நாங்கள் தமிழுக்கு தனியாக அனுப்புகிறேன், நான் இங்கிலீஷுக்கு தனியாக அனுப்புகிறேன், தமிழுக்கு தனியாக அனுப்புகிறேன் குரூப்பில் சரிங்களா. போட்டு குழப்பிக்காதீங்க, நீட்டாக இதுவும் பாருங்கள் அதுவும் பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு படித்து டெஸ்ட்டுக்கு வரணுங்க. ஆ டெஸ்ட்டு படிக்கிறது தான் முக்கியம் சரிங்களா. இதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா.